எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாம் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையோட பெயர் 8ஆம் வகுப்பு. இந்த கதையில வரக்கூடிய பெயர், இடம், பொருள் எல்லாமே வெறும் கற்பனை தான். யாரையும் குறிப்பிட்டு இந்த கதை எழுதப்படல. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையே. காலையில 7 மணிக்கு அந்த ஸ்கூலோட கேட்டை திறந்துக்கிட்டு உள்ள போறாங்க தங்கமணி. தங்கமணி உள்ள போன உடனே வெளியில் இருக்கக்கூடிய சீமாரை எடுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே போறாங்க. இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துல ஒரு நாள் கூட நிம்மதி கிடையாது. சாயந்தரம் போகும்போதுதான் கூட்டிட்டு போனேன். இப்ப பாருங்க சுத்தி எவ்வளவு குப்பை அப்படின்னு. 7 மணிக்கு கூட்ட ஆரம்பிச்சு அந்த பயலுக்கு வர வரைக்கும் கூட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொருத்திங்களை போட்டு கூட்ட சொன்னாதான் என்ன, மொத்தமா இருக்கிற 10 கிளாஸை நானே கூட்ட வேண்டியதா இருக்குது. 10வது வரைக்கும் டீச்சர் ரூமு அது இது, பாத்ரூம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் நார் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. என்னதான் பண்றதோ. சீமாரை எடுத்துக்கிட்டு முதல் வகுப்பு போய் கூட்டலான்னு போறாங்க. மொத்தமா 10வது வகுப்பு வரைக்கும் இருக்கிற அந்த அரசு பள்ளியில எல்லா கிளீனிங் வேலையும் தங்கமணி தான் பாத்துக்கணும். அவங்க கூட வேலை செய்யறதுக்கு யாரும் கிடையாது. யாராவது வந்துட்டாங்கன்னா ஒருவேளை பர்மனன்ட் ஆகும் பொழுது அவங்களுக்கு பர்மனன்ட் போட்டுருவாங்களோ அப்படிங்கறதுக்காகவே யாரையும் விடாம இருக்கிறதும் தங்கமணி தான். இருந்தாலும் புலம்பிக்கிட்டே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1வது வகுப்பு பசங்க கிளாஸுக்குள்ள போய் கூட்ட ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்ச புலம்பல் தொடர்ந்து அப்படியே வந்துகிட்டு இருக்குது. 2வது வகுப்பு முடிச்சுட்டு 3வது வகுப்புக்குள்ள போகும் பொழுது வெளியிலிருந்து 75 வயசு மதிப்பு தக்கக்கூடிய முரளி கூப்பிடுறாரு. ஏன் உள்ள தங்கமணி, என்னன்னா வந்துட்டியா? வந்தங்கிட்டதானே கூட்டிட்டு இருக்கேன். பின்ன ஆவியா கூட்டிட்டு இருக்குது? அதுவும் சரிதான். சரி சரி, நான் கிளம்பட்டுமா? நீ என்னமோ பண்ணு, எதுக்கு என்னை கேட்குற? என்ன உள்ள காலையிலேயே இவ்வளோ கோபமாக இருக்கிற? போறவே என்ன, சாயந்தரம் போகும்போது நான் இந்த வராண்டாலாம் கூட்டி வச்சுட்டு போனேன், பாரு எவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு. நீ இங்கே தானே வேலைக்கு இருக்கிற, இங்கே யாராவது வந்து குப்பை ஓட்டாங்கன்னா சொல்லி கேட்க மாட்டியாக்கும். ஊழ் இருக்கிற கண்ட பசங்களை இங்கே வந்து தண்ணி போட்டு போகிறானுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருக்கிற மரியாதையா இது? இதே தனியார் பள்ளியில் போய் பண்ணிடுவானுங்களா இவனுங்க? பாடம் சொல்லித்தர இடத்த எப்படி அசிங்கப்படுத்திருக்கானுங்க பாரு. கேபிள, நான் என்ன பண்ண முடியும்? கேட்டை தாண்டி குதிச்சு ஓடுறானுங்க. அதையும் மீறி கேள்வி கேட்டால் என்னை போட்டு அடிக்கிறானுங்க. எனக்கு 75 வயசு, உன்ன மாதிரி 56 வயசு சின்ன பிள்ளையா இருந்தால் கூட பரவாயில்ல. ஆமாம், ரொம்ப சின்ன பிள்ளை நான். சரி சரி கிளம்பு, நீ மறுபடியும் நீ நைட்டு வரணுமில்ல. ஆமாம் பிள்ளை. தங்கமணிக்கும் முரளிதரனுக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. இந்த பள்ளிக்கூடத்துல வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. தங்கமணிக்கு வேலை பர்மனன்ட் ஆகும்னு சொல்லிட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. ஆனா இன்னும் பர்மனன்ட் ஆகவே இல்லை. இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வேலையே செய்ய முடியாது. முரளிதரனும் அப்படிதான். அவருக்கு அதிகமா எந்த வேலையும் கிடையாது. அங்கங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்வாரு. இதனால பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஹெச்எம் கிட்ட பேசி டெய்லி இவ்வளோ பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு டெம்பரவரி அந்த வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் எதுக்கு போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்டாலுமே ஹெச்எம் இருக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும், அதனால ஊர் மக்கள்ல இருந்து ஒருத்தர் வயசானவர் வாட்ச்மேன் வேலைக்கு வரன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால எதுக்கு போட்டுக்கிறேன்னு கேட்க முரளி தாத்தாவும் விடாம துரத்த கடைசியில ஹெச்எம் வேற வழியே இல்லாம அவர் வாட்ச்மேனா போட்டாங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 8 வருஷம் அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நைட்டு 6 மணிக்கு, அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு அவர் வந்தார் அப்படின்னா அடுத்த நாள் காலையில பள்ளிக்கூடத்துல யாராவது வந்தாதான் அங்கிருந்து கிளம்புவாரு. வழக்கமா காலையில நேரமா தங்கமணி தான் வருவாங்க. அவங்க வந்த உடனே இவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அன்னைக்கும் அப்படிதான். சரி தங்கமணி, நான் கிளம்புறேன், மணி ஆச்சு. கிளம்புங்க கிளம்புங்க, நைட்டு வேற வரணுமில்ல. ஆமாம் பிள்ள, நான் போயிட்டு வர. சரிண்ணே சொல்லிட்டு முரளி அங்கிருந்து கிளம்ப எல்லாத்தையும் கூட்டிட்டு இருக்கிறாங்க. மணியை பார்க்கும் பொழுது 8:30 ஆயிடுது. ஐயோ, 8:30 ஆயிடுச்சு, இப்போதான் 6வது வகுப்பு கூட்டியிருக்கிறோம். இதுக்கு தான் நேற்று பாத்ரூமை கழுவி இந்த வராண்டாவை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். ஆனால் இந்த ஊருக்கா பசங்க, படுவாய் பசங்க இந்த கிழவனை ஏமாற்றி உள்ளே வந்து தண்ணி வேறு அடிச்சுட்டு போயிடுறானுங்க. எத்தனை குப்பை போட்டுச்சுட்டு போயிருக்கானுங்க. புலம்பிக்கிட்டே 7வது வகுப்பு முடிச்சுட்டு 8வது வகுப்பு ரூமுக்குள்ளே போகிறாங்க. 8வது வகுப்பு ரூமுக்குள்ள கூட்ட ஆரம்பிக்கிறாங்க. கூட்ட ஆரம்பிக்கும் பொழுதே அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு கபோர்ட்ல இருந்து லைட்டா ஏதோ ஒரு மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அது சரியா சாத்தாம இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதே போல அந்த ரூம்ல மட்டும் ஏதோ கெட்ட வாடையும் அடிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா பக்கத்தையும் சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. கரெக்டா கண்ணில் பட்ட அந்த கபோர்ட் பக்கத்துல போக கருப்பு கலர்ல என்னவோ தெரியுது. அது என்னன்னு சொல்லி தொட்டு பார்க்க அது முடி மாதிரி, ஜட பின்னல் மாதிரி இருக்கு. ஜட பின்னல் மாதிரி இருக்குதே, அந்த ஜட பின்னல் மாதிரி இருக்கிறத பிடிச்சு இழுக்க அந்த கபோர்ட்ல இருந்து தொப்புன்னு ஒரு பொண்ணோட பிணம் வந்து விழுகுது.
யூனிஃபார்ம்ல இறந்து கிடக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அதே ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு தான் அப்படிங்கிறது அந்த பொண்ணு போட்டிருக்க யூனிஃபார்ம் பார்த்தாலே எல்லாரும் கண்டுபிடிக்க முடியும். கீழே விழுந்த அந்த பிணத்தை பார்த்துட்டு நல்லா சத்தமாக கத்திடுறாங்க தங்கமணி. தங்கமணி கத்தி என்ன பிரயோஜனம்? 8:30 அப்படிங்கும் பொழுது ஊருக்கு தள்ளி இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல்ல ஆட்கள் நடமாட்டம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஊர் மக்கள் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். பள்ளிக்கூடம் கூட ஊர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் வச்சுருக்காங்க. எல்லோரும் பள்ளிக்கூடத்தை ஊருக்குள்ளே தான் வைப்பாங்க. இவங்கெல்லாம் அப்படி வைக்காமல் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி கட்டும் பொழுது ஊரில் பெரிய ஒருத்தர் கொடுத்த நிலத்தில் ஓரமாக பள்ளிக்கூடத்தை 10வது வரை கட்டி வச்சுருக்குறாங்க. இதுக்கே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் 10வது கொண்டாந்தாங்க. அவங்க மறுபடியும் கத்த கத்த யாரும் வரவே இல்லை. ஐயோ, யாராவது வாங்கலை, புள்ள ஒன்று செத்து கிடக்குது, வாங்கலை, எல்லோரும் வாங்கலை. வெளியில் வந்து சீமாரை போட்டுக்கிட்டு சுற்றி முற்றி கூப்பிடுறாங்க, என்ன முரளி, என்ன போயிட்டியான, என்ன முரளி, என்ன. ஆனால் யாரும் வரவே இல்லை. அங்கே ஓட இங்கே ஓட என்ன பண்ணுறதுன்னு தெரியவும் இல்லை. ஒரு ஃபோனை எடுத்து அதில் நம்பரை டயல் பண்ணி பேசுகிற அளவுக்கு அங்கே வசதிகள் ரொம்ப கம்மி. தான் கொண்டாந்துருக்கக்கூடிய ஒயர் கூடையில் சாப்பாடு டிஃபனுக்குள்ளே இருக்கிற தன்னுடைய சின்ன மொபைலை எடுக்கிறாங்க. பதட்டத்தில் எடுத்து ஹெச்எம் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் ரிங்கு போன உடனே அந்த பக்கம் பேச்சுக்குரல் கேட்க ஆரம்பிக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலினுடைய ஹெச்எம் சித்ரா தேவி எடுக்கிறாங்க. ஆ மேடம், நான் தங்கமணி பேசுகிறேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம், வந்துட்டீங்களா இல்லை கூட்டிகிட்டு இருக்கிறீங்களா? மேடம், கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வாங்க மேடம், இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. என்ன பிரச்சனை? இந்த நைட்டு வந்து குடிச்சிட்டு போவாங்களே பசங்க, அவங்க இது வாட்ச்மேன் எதாவது அடிச்சிட்டாங்களா? அவனு தான் வழக்கமாக அவர் அடிக்கிறது வழக்கமாச்சே. அப்படி இல்லை மேடம், 8வது வகுப்பில் ஒரு புள்ள செத்து கிடக்குது மேடம். என்ன சொல்கிறீங்க, செத்து கிடக்குதா? ஆமாம் மேடம், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க மேடம். ஃபோனை வச்சு கரெக்டாக 10 நிமிஷத்தில் அந்த இடத்துல பைக் ஒன்று ஸ்கூட்டி ஒன்று வந்து நிற்குது. பைக்லேருந்து ஏஹெச்எம் இறங்க ஸ்கூட்டியிலேருந்து ஹெச்எம் சித்ராதேவி இறங்கி வராங்க. ஹெச்எம் சித்ராதேவியும் ஏஹெச்எம் கார்த்தியும் வேகமாக உள்ளே போய் அங்கே அங்கங்கேயும் தேடி பார்த்து தங்கமணி கண்ணு கிட்டினதோட தெரியவே இல்லை. தங்கமணி அக்கா எங்கிருக்கீங்க? ஹெச்எம் ஒரு குரல் கொடுத்த உடனே ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியில் வராங்க. அழுதுட்டு நடுக்கத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரியல. வழக்கமாக சினிமாலையெல்லாம் யாராவது இறந்து போய் கிடந்தாங்கன்னா முத முதல்ல யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி பிடிச்சி போடுற படத்தை நக்கச்சக்கமாக நம்ம பார்த்துருக்குறோம். அதனாலேயே என்னமோ தங்கமணிக்கு ரொம்ப பயம். மேடம், நான் ஒன்றும் பண்ணலிங்க, கூட்டிக்கிட்டு தான் இருந்தேன். முரளி அண்ணன் கூட இப்போ தான் கிளம்பி போனாங்க. என்னமோ ஒரு மாதிரி இருக்குதேன்னு அந்த கபோர்டுக்குள்ளே தொட்டு பார்த்தேன், சட மாதிரி இருந்துச்சு. அது இழுத்த புள்ள கீழே சரிஞ்சு விழுந்துச்சுங்க. உடனே அங்கிருந்து ஒடியாந்துட்டேன். சடையில் நம்மட கயிறாக இருக்குங்க, நான் எதுவுமே பண்ணலைங்க. எந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். 8வது வகுப்புலிங்க. கார்த்தியும் சித்ராதேவியுமே 8வது வகுப்புக்கு நடையும் ஓட்டமாக போய் பார்க்குறாங்க. அந்த கபோர்டுக்குள்ளே கால் பாதி இருக்க மீதி உடம்பெல்லாம் முக்காவாசி உடம்பு கீழே சரிஞ்சு கிடக்க ரத்த வெள்ளத்தில் இருக்கிற அந்த பொண்ணு ரத்தம் கூட நிறம் மாறி அந்த பொண்ணோட உடம்புல ரொம்ப ஜில்லுனாகி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இறந்து கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆயிருக்கும் அப்படிங்கிறது அவளுடைய ரத்தத்தையும் அவளுடைய முகத்தையும் அவளுடைய உடல் குளிர்ச்சியும் வச்சு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. மேடம், இந்த பொண்ணு நானும் பார்த்துருக்கேன், பட் நேம்லாம் என்னன்னு தெரியல. இவங்க கிளாஸ் டீச்சர் யார்? 8வது வகுப்புக்கு செல்வி மிஸ்ஸு. செல்வி மிஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லுங்கள். ஸ்கூல் வேறு 9:00 ஆரம்பிச்சிருவாங்க, பிள்ளைகள்லாம் வர ஆரம்பிச்சிரும். என்ன பண்ண எனக்கு புரியவே இல்லையே. சித்ராதேவி கேட்ட உடனே கார்த்திக் கொஞ்சம் கூட தயங்காமல் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், போலீஸ் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் சரிதான் சார், நான் போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் மேடம். சொன்ன கார்த்தி வெளியில் வந்து தன்னோட மொபைல் எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி 1:30 நேரத்தில் இன்ஸ்பெக்டர் சிவம் அங்கே வந்து நிற்கிறாரு. சிவம் உள்ளே வரும் பொழுது ஸ்கூல் முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. உள்ளே வந்து இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கிட்ட ஒடிய அந்த ஹெச்எம், சார் பிரச்சனையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் சார். ஏன்னா பாதி பசங்க கேட் வரைக்கும் வந்துட்டு விஷயம் தெரிஞ்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. மீதி பேத்தோட பேரண்ட்ஸ் கூட அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. ஊருக்குள்ளே விஷயம் நல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. பசங்களை விடுறதா வேண்டாமான்னு சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுவோம். மேடம், இப்போ இறந்து போயிருக்கிறது ஒரு பொண்ணு, இது ஒரு கொலைக்கேஸு. இதில் யார் என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் கண்டுபிடிச்சாகணும். அதனால இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். எல்லோரும் இப்படி போயிட்டாங்கன்னா சார், வெளியில் பாருங்கள் சார், ஊர் மக்களுமே பேரண்ட்ஸும் நின்றுட்டுருக்குறாங்க. அவங்க எல்லோரும் பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தாட்டிட்டு நாளைக்கு வேணால் வர சொல்லலாமா சார்? கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்த இன்ஸ்பெக்டர் சிவம், நாளைக்கு எல்லாரையும் 10% வர வச்சிட முடியுமா? ட்ரை பண்ணுறோம் சார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு 2-3 நிமிஷம் யோசிச்சுட்டு அவரு, சரி லீவ் விட்டு தாட்டி விடுங்க, அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். சரி சார், பின்னாடி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த பொண்ணோட டெட் பாடியை முழுசாக எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும்.
எப்படியும் ஆம்புலன்ஸு ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வரும்பொழுது சின்ன பசங்களாம் பயந்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஸ்கூலும் ரொம்ப சின்னது, அதனால் லீவ் விட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் தாட்டி விட்டுறாங்க. ஆனால் டீச்சர்ஸ்க்கு மட்டும் ஸ்கூல் இருக்குது. டீச்சர்ஸ்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் முடிச்சலான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா டீச்சர்ஸையும் அங்கேயே அசம்பிளாக சொல்கிறாரு சிவம். அந்த ரூமுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறாரு. உள்ளே 8வது வகுப்பு ரூமுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது அதே இடத்துல அப்படியே கைகளை விரித்து கால்கள் கபோர்டுக்குள்ளே இருக்க கண்ணெல்லாம் விரைச்சி போய் கை கால் எல்லாம் என்னமோ மாதிரி ஆக உடம்பு ரொம்ப கூலிங்காக லைட்டாக பச்சை கலரில் மாறிக்கிட்டு ரத்தம் கூட நல்லா கருப்பாகி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அந்த பொண்ணோட உருவம். ரெட்டை ஜடை போட்டிருக்கிற அந்த பொண்ணு வீட்டுக்கு போகாமல் எப்படி இங்கே இருந்தா அப்படிங்கிற கேள்வி மட்டும் எல்லோருடைய மனசுக்குள்ளேயும் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் அந்த பக்கமெல்லாம் சுற்றி முற்றி பார்க்க ஃபோன் பண்ணி ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு கான்ஸ்டபிள் சுந்தரம். முத முதல்ல யார் பார்த்தது, தயங்கி தயங்கி கண்ணெல்லாம் செவந்து போய் பயத்தில் வந்து நிற்கிறாங்க தங்கமணி. உங்கள் பேர் என்ன? தங்கமணிங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்குறீங்க? ஃபுல்லாக நான் தாங்க கூட்டி பாத்ரூம் கழுவி எல்லாம் பண்ணுவேன். ஐயா நான் வந்தனுங்க, இந்த மாதிரி பிள்ளையோட ஜடை தெரிஞ்சிச்சு, இழுத்து பார்த்தேன், கீழே சரிஞ்சிருச்சுங்க. ஜடையில் நம்மட கைரேக இருக்குதுங்கிறதுக்காக நான் கொலவன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க சொன்ன உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, அப்போல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன பார்த்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். வந்தனுங்க, வந்து கூட்டிகிட்டு உள்ளே வந்தேன், ஜடை தெரிஞ்சிச்சு. சரி சரி, ஜடை தெரிஞ்சிச்சு, இழுத்தீங்க, கீழே விழுந்துருச்சு அந்த பொண்ணு, அவ்வளோதானே? ஆமாங்க ஐயா. நீங்கள் வரும்போது யாராவது இருந்தாங்களா ஸ்கூலில்? வாட்ச்மேன் ஐயா மட்டும்தாங்க இருந்தாங்க. அவர் பேர் முரளி. ஆனால் அவர் உள்ளக்குள்ளே வந்த மாதிரிலாம் தெரியலிங்க. வெளியிலேயே அந்த இடத்துல தூங்கி எழுந்திரிச்சு நான் வந்த உடனே போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாரு. வாட்ச்மேனா சார்? ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். இங்கே நைட்டானா இந்த ஊர் பசங்க எல்லாம் தண்ணி அடிக்கிறதுக்காக வருவாங்க சார். அந்த பசங்க வராமல் உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாராவது வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கிறப்ப தான் அவர் வந்து ரொம்ப நச்சு வேலை கேட்டுக்கிட்டே இருந்தார். சரி, வயசானவராகவும் இருக்காரு, நச்சிக்கிட்டே இருக்காரு, அதனால் எதுக்கும் இருக்கட்டுமேன்ட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு போட்டு ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணி வச்சுருக்குறோம் சார். எதுக்காக தேவையில்லாமல் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம்ல? பண்ணியிருக்கலாம் சார். ஆனால் ஊரில் ரொம்ப பிரச்சனையாக மாறிடுமோன்னு பயந்துக்கிட்டோம். இந்த ஊர் மக்கள்லாம் ஒரு மாதிரி, ஏதாவது கலவரம் இறங்கி ஸ்கூலுக்கெல்லாம் உடச்சிட்டாங்கன்னா சார், ஒரு வாட்டி ஸ்கூல் பெல் எடுத்தே விற்றுட்டாங்க சார். அது மட்டும் இல்லாமல் 5வது வகுப்பு ஒரு வாட்டி அடித்து நொறுக்கி உள்ளே இருக்கிற டேபிள் 3-4 எடுத்து விற்று செஞ்சிட்டாங்க சார். இதை கொண்டு ஊர் பெரியவங்க கிட்டலாம் சொன்னோம். அவங்களாம் விசாரித்து இந்த ஊர் பசங்க தான் பண்ணியிருக்காங்க, தண்ணி அடிக்கிறதுக்காக தான் இப்பெல்லாம் செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு வாட்ச்மேனை வைக்கலின்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் வச்சோம் சார். ஒருவேளை அவங்க கையும் கலவமாக மாட்டினாங்க அப்படின்னா உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்கலான்னு இருந்தோம். ஆனால் வாட்ச்மேன் தாத்தாவே அடிச்சு போட்டு அவனுங்க எல்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் எதுக்கு இந்த வாட்ச்மேனை வச்சுருக்கீங்க? இல்லை சார், அவரும் கஷ்டப்படுறாரு, வந்துட்டாரு. ஆனால் அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு முக்காவாசி குறைஞ்சிருச்சு சார். வாரத்துக்கு 4-5 வாட்டி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ மாதத்துக்கு 2-3 வாட்டி தான் பண்ணுறாங்க சார். ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். ஆனால் ஊர் மக்கள் நினச்சாதான், இங்கே எல்லாருமே கிராமமாக இருக்கிறதுனால பிரச்சனையில் இறங்கிடுவாங்க சார். சரி, அவர்கிட்ட ஃபோன் இருக்குதுங்களா? ஆ, ஃபோன் இருக்குது சார், ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லுங்கள். சரி சார். அதுக்குள்ளேயே ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் வர அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே போட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, என்னங்க ஏதாவது கைரேகை இருக்கா சார்? எங்களுக்கு ஒரு 1/2 hour கொடுங்க, நான் செக் பண்ணி பார்த்து சொல்லிடுறேன். ஓகே சார். சொல்லிட்டு சிவம் வெளியில் வர அதே நேரத்தில் ஜிஹெச்லேருந்து ஆம்புலன்ஸில் ஆட்களும் வந்துடுறாங்க. உள்ளே போனவங்க அந்த பொண்ணோட டெட் பாடியை செக் பண்ணி பார்க்குறாங்க. பக்கத்தில் போன இன்ஸ்பெக்டர் சிவம் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து, சார் ஸ்பாட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுமா? சாரி சார், ஸ்கூல் புண்ணா இருக்கா, இது பெரிய இஷ்யூ ஆகும், நாங்கள் இங்கே எந்த ப்ராப்பரான இது இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது, அங்கே கூட்டிகிட்டு போய் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும், நாங்கள் டெட் பாடி எடுத்துகிட்டு போகிறோம் சார். பட் பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு எப்படியுமே கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இறப்பு ஏற்பட்டிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். 14 மணி நேரம்னா சார்? நேற்று நைட்டு ஒரு 7:30 ரேஞ்ச் இருக்கும் சார். அந்த டைமில் தான் அந்த பொண்ணு இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு ஏதோ ஒரு கூர்மையான ஒரு பொருள்னால வயிற்றில் குத்திருக்காங்க. அந்த பொண்ணு அந்த ரத்தத்தை துடைக்கணும்னு நினச்சி அங்கே இங்கேயும் அப்படியே ட்ரெஸ்ஸில் அப்பியிருக்கிறா. பின் மண்டையில் அதிகமாக எந்த விதமான காயங்கள் இல்லை அப்படின்னாலும் சரியான வீக்கங்கள் தெரியுது சார். அந்த வீக்கங்கள் எல்லாமே மேபி கையில் அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சோடனே உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறோம்.
நாங்கள் இந்த டெட் பாடி எடுத்துகிட்டு போகிறோம் சார். அந்த பொண்ணோட டெட் பாடி எடுத்துகிட்டு போக ஃபாரன்சிங் ஆஃபீஸர்ஸும் எல்லா பக்கத்துலேயுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு சைக்கிளில் வந்து இறங்குறாரு வாட்ச்மேன். சைக்கிளை நிறுத்திட்டு துண்டெடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டு வேக வேகமாக ஓடியாந்து ஹெச்எம் கிட்ட வணக்கம் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. வணக்கங்க ஐயா. வணக்கங்க தாத்தா. உங்கள் பேர் என்ன? என் பேர் முரளிங்க. இங்கே எத்தனை வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 8 வருஷமாக இருக்கிறேங்க. ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்தோம். கடைசியில் பள்ளிக்கூடத்தில் வாட்ச்மேன் ஆயிடலான் இருந்தேனுங்க ஐயா. உங்களுக்கு ஃபேமிலியெல்லாம்? ஐயா சம்சாரம் மட்டும்தானுங்க. ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி நாங்கள் மேட்டூர் கொடுத்துட்டோம். பிள்ளைக்கு ஒரு பையனுங்க ஐயா. எப்போது அவர்? நான் இங்கே 8 வருஷமாக இருக்கிறேனுங்க. வீட்டில் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் முதல்ல நாங்கள் ரெண்டு சேர்ந்து கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வரேங்க. வீடு எங்கேங்க ஐயா இருக்குது? இங்கே தானுங்க, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் தான். நடந்து ஓனோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஓயிடலாம், சைக்கிளில் ஓன ஒரு 5 நிமிஷத்தில் ஓயிடலாங்க. நேற்று நீங்கள் எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்தீங்க? சாயங்காலம் 6 மணிக்கு வந்தாங்க. கடைசியாக யார் போனாங்க? இந்த தங்கமணி தான். பாத்ரூம்லாம் கழுவி விட்டுட்டு போனாளுங்க. காலையில் வரும்பொழுதும் அவ தான் இருந்தா. சரிங்க ஐயா. நைட்டு யாராவது இங்கே வந்தாங்களா? நைட்டு வழக்கம் போல் 2-3 வசக தண்ணி அடிக்க வந்தாங்க. நானும் அவளுகளை எவ்வளோ தடுத்து பார்த்தேங்க. இதுக்கு மேலே தடுத்தீங்கன்னா மண்டை உடச்சி போடுவோன்னு சொன்னாங்க, அதனால விட்டுட்டேங்க. அப்புறம் ஒரு 4 வசங்க உள்ளே போய் இந்த கேட்டை எகிறி குதிச்சு உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு போனாங்க. 4 பேர்த்து அடையாளம் பார்க்க முடியுங்களா அவங்களால? ஆ, அடையாளம் சொல்லுவேங்க ஐயா. எத்தனை நாள் என்னை அடிச்சுட்டு உள்ளே தண்ணி ஓட்டிருக்கிறானுங்க. நேற்றுக்கு எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவனுங்க நீ உடலின்னா உன்னை அடிச்சு கொண்டே விடுவோன்னு மிரட்டினாங்க. பயந்துக்கிட்டு விட்டுட்டேங்க ஐயா. கொஞ்ச நேரம் யோசிச்சவர் டக்குன்னு தங்கமணி பக்கமாக திரும்பி, நீங்கள் தான் எல்லா கிளாஸையும் நேற்று பூட்டிட்டு போனீங்களா? ஆமாங்க, நான் தான் பூட்டிட்டு போனேன். பாத்ரூம் கழுவி வச்சுட்டு போயிட்டோம்னா வசதியாக இருக்குது, வராண்டாவையும் கூட்டி வச்சுட்டு போனோம்னா இன்னும் வசதியாக இருக்குது. அதனால் காலையில் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்க வகுப்பு மட்டும் கூட்டிக்கலான்னு சொல்லிட்டு நான் தாங்க எல்லாம் பண்ணிட்டு போனேன். எல்லா கிளாஸையும் பூட்டும் போது உள்ளுக்குள்ளே அந்த பொண்ணு இருந்தேன் நீங்கள் பார்க்கலையா ஐயா? சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு வாத்தியாரெல்லாம் போகும்போது அவங்க கிளாஸை பூட்டிட்டு போயிடுவாங்க ஐயா. வெரண்டாவ பாத்ரூம் மட்டும்தாங்க ஐயா சுத்தம் பண்ண முடியும். உள்ளுக்குள்ளையெல்லாம் யார் இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. அப்போது நேற்று 8வகுப்பு பூட்டிட்டு போனது யார்? 8வகுப்பு பூட்டிட்டு போனது அவங்க கிளாஸ் டீச்சராக தாங்க ஐயா இருக்கும். திடீர்னு திரும்பி பார்த்த இன்ஸ்பெக்டர் ஹெச்எம்மை பார்க்க ஹெச்எம் புரிஞ்சுக்கிட்டு, செல்வி இங்கிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்காங்க, கால் பண்ணியாச்சு, வந்துட்டுருக்குறாங்க. ஓ, 8வகுப்பு கிளாஸ் டீச்சர் பேர் செல்விங்களா? ஆ, ஆமாங்க சார், 8வகுப்பு டீச்சர் பேர் செல்வி தான். கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, வந்துட்டுருக்குறாங்க. என்னது, ஸ்கூல் எப்போவுமே 9:00 ஆரம்பிச்சிரும், ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு திரும்பி போயிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இவங்க லேட் ஆகிறாங்க. சார், அவங்க கொஞ்சம் கன்சீவாக இருக்காங்க, இன்றைக்கி லீவ் கேட்டிருந்தாங்க. நான் தரேன்னு சொல்லியிருந்தேன், ஹாஸ்பிட்டலில் செக்கப்புன்னு சொன்னாங்க. பட் இந்த மாதிரி ஆனங்காட்டி வந்துட்டுருக்குறாங்க சார். ஓ, ஓகே ஓகே. கேட்டவர் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு தக்குன்னு நின்று திரும்பி பார்த்து, ஆமாம், இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் யார்? அவங்க இன்னும் இங்கே வரல. பொண்ணு நேற்று நைட்டு காணாமல் போச்சு அப்படிங்கும் பொழுது ஏன் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்காங்க? அவங்க வீடு எங்கே இருக்குது சார்? இந்த பொண்ணோட அம்மா அப்பா 2 பேருமே வெளியூர் கட்டட வேலைக்கு போயிருக்கிறாங்க சார். 3 நாள் தங்கி அங்கேயே இருந்துட்டு வியாழக்கிழமை தான் வருவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு விஷயத்த சொல்லி அனுப்பியிருக்கிறோம், அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க சார். வியாழக்கிழமை தான் வருவாங்க அப்படின்னா அப்போ இந்த பொண்ணு யார் கூட தான் இருக்கும்? அவங்க பாட்டி கூட சார். பாட்டி அப்படின்னா அப்பாவோட அம்மா சார். அவங்க கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லையே, ஏன்? இன்ஸ்பெக்டர் சிவம் கேள்வி கேட்க அப்போ தான் ஹெச்எம்க்கு ஏஹெச்எம்க்கு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் புரியுது. நேற்று எப்பவும் போல் வழக்கமாக ஸ்கூல்லேருந்து புள்ள 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். 5 மணிலேருந்து இப்போ காலையில் கிட்டத்தட்ட 9:30 ஆகுது, இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல அப்படிங்கும் பொழுது ஏன் அவங்க யாருமே போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணல, என்ன தான் பண்ணிகிட்ருக்குறாங்க? இன்ஸ்பெக்டர் சிவம் கான்ஸ்டபிளை பார்த்து திரும்பி, அண்ணா நீங்கள் நம்ம சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அந்தோட பொண்ணோட வீட்டில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுங்கள், கூடவே அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள். இன்ஸ்பெக்டர் சொன்ன அடுத்த நிமிஷம் கான்ஸ்டபிள் சுந்தரம் ஃபோன் எடுத்து சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வராரு. அவருக்கு ஒரே யோசனையாக இருக்குது, எதுக்காக இந்த பொண்ணு நேற்று 5 மணிலேருந்து இப்போ வரைக்கும் காணாமல் போயிருக்கு? இருந்தாலும் வீட்டில் இருக்கிற யாருமே கண்டுக்கவே இல்லை, எங்கேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல. பூட்டியிருக்கக்கூடிய கிளாஸில் எப்படி இந்த பொண்ணு வந்திருக்கும்? கடைசியாக டீச்சர் பூட்டிட்டு போகும் பொழுது இந்த பொண்ணு அப்போ இங்கே இருக்கல அப்படின்னா யார் உள்ளே வந்திருப்பாங்க? எல்லா கிளாஸும் பூட்டி சாவி ஆஃபீஸ் ரூமில் இருக்குது, எந்த பூட்டு உடைக்கப்படலை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இந்த ரூமுக்குள்ளே திறந்து போய் இந்த பொண்ணை யாரும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் கிடையாது. அப்போது கிளாஸ் பூட்டுறதுக்கு முன்னாடியே என்னமோ நடந்திருக்கு. கடைசியாக கிளாஸ் பூட்டிட்டு போன செல்வி டீச்சரை கேட்டால் மட்டும்தான் இதுக்கான விளக்கம் கிடைக்கும். ஒருவேளை நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் செல்வி பூட்டிட்டு போயிட்டாங்களா,
எந்த விதமான தடையும் இல்லாமல், எந்த விதமான அலப்பறை இல்லாமல், சம்பந்தமே இல்லாமல் ஒரே ஒரு டெட் பாடி மட்டும் 8வது வகுப்பு கிளாஸில் அந்த இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல கூட ரத்தம் கிடையாது. அந்த கபோர்டுக்கு வெளியில் மட்டும், அதுவும் இப்போ திறந்ததுக்கு அப்புறமா தான் ரத்தம் சிதறி வந்திருக்குது. எப்படி நடந்திருக்கு இந்த கொலை? இன்ஸ்பெக்டர் சிவம் யோசிச்சுட்ருக்கிற அதே நேரத்தில் அந்த ஸ்கூல் வாசலில் அழுத குரலோட ஒரு ஆணும் பெண்ணும் ஒடியாடுறாங்க. அவங்களோட அழுக எல்லாருடைய கண்கள் மட்டும் கிடையாது, மனசையும் உழுக்குது. காரணம், பெத்த பொண்ணு செத்து போன வேதனை அவங்களுடைய குரல்லையும் கண்ணீர்லேயும் நல்லாவே தெரியுது. சத்யாவோட அம்மா அப்பா ஸ்கூலை நோக்கி நெஞ்சு நெஞ்சா அடித்து அழுதுகிட்டு வராங்க. அந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள அழுதுகிட்டே உள்ள வராங்க சத்யாவோட அம்மாவும் அப்பாவும். ஒடியாந்தவங்க ரெண்டு பேரும் ஹெச்எம்மோட கையை பிடிச்சிக்கிட்டு, அம்மா என் பிள்ளை எங்கம்மான்னு சொல்லி கதறி கதறி அழுகிறாங்க. இன்ஸ்பெக்டரை பார்த்த ஹெச்எம், சார் இவங்க ரெண்டு பேரும் தான் சத்யாவோட அம்மா அப்பா. ஆ தெரியுது மேடம். இன்ஸ்பெக்டரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சத்யாவோட அப்பா, சார் என் பிள்ளை எங்கே சார், உள்ளே இருக்குதா, நான் பார்க்கணும் சார். ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமையாக பேசலாம். பொறுமையாவா? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? பிள்ளை நேற்று ராத்திரிலேருந்து காணான்றன்னு கேள்விப்பட்டு வேகமாக ஓடியாந்தோம். ஊருக்குள்ளே வரும்போதே விஷயம் தெரியுது, புள்ள உயிரோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது பொய்யா இருக்குன்னு நினச்சா சார் ஸ்கூல் பக்கமாக ஓடியாந்தோம். கையெடுத்து கும்பிடுற பிள்ளை எங்கேன்னு காட்டுங்க சார். ஏதாவது தப்பு பண்ணியிருந்துச்சுன்னா மன்னிச்சுக்குங்க சார். பிள்ளை எங்கேன்னு காட்டுங்க சார். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, பேசுவோம். நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிருந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்யாவோட அம்மா கண்ணுக்கு தண்ணீர் தொடச்சிக்கிட்டு, சார் நானும் இவங்களும் கட்டட வேலை பார்க்குறோம் சார். இந்த ஊரில் தான் மேஸ்திரி. மேஸ்திரி கூட வேலைக்கு போனோம்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சார் லீவு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு நைட்டு கிளம்பி போயிடுவோம், அடுத்து புதன்கிழமை நைட்டு வருவோம். வியாழக்கிழமை முச்சூடு இருந்துட்டு வியாழக்கிழமை நைட்டு கிளம்பி போயிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு அல்லது காலையில் வருவோம் சார். நேற்று அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம். அப்படி போனதுக்கப்புறமா எங்களுக்கு வழக்கமாக ஃபோனு பிள்ளைகிட்டு இருந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தான் வரும். பக்கத்து வீட்டு பயலுக்கு ஃபோன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுவாள். நேற்றுக்கு எதுவுமே ஃபோன் வரல. நாங்களுமே நல்லா வேலை செஞ்சு கலப்பில் தூங்கிட்டோம். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கட்டட வேலைக்கு போகலான்னு போகும்போது தான் பக்கத்து வீட்டு பையன் ஃபோன்லேருந்து நிறைய நம்பரில் கால் வந்துருந்துச்சு. என்னடா அது இப்படி மாற்றி மாற்றி எல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிக்கிட்டு ஃபோன் எடுத்து பக்கத்து வீட்டு பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் விஷயத்த சொன்னாங்க. அப்படியே போட்டது போட்டுட்டு மேஸ்திரிக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் சார். ஒரே ஒரு வாட்டி என் பிள்ளையை கண்ணில் காட்டுங்க சார். இந்த ஜாமி எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். அவங்க அம்மா அழுகவே பின்னாடி அவங்க அப்பாவும் ஏதோ பேச ஆரம்பிக்கும் பொழுது, சரி உங்கள் பொண்ணை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க, யார் பார்த்துக்கிறாங்க? எங்கள் அம்மா தான் சார் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? 70 இருக்கும் சார். நேற்று ஸ்கூல்லேருந்து உங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகலை. உங்கள் அம்மா சந்தேகப்படவே இல்லையா? ஏன் அவங்க எதுவுமே கம்ப்ளைண்ட் ட்ரேஸ் பண்ணவே இல்லை சார்? எங்களுக்கு ஒன்றும் தெரியல சார். பஸ் விட்டு இறங்கி நேராக ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இன்னும் நாங்கள் எங்கள் அம்மா பார்க்கவே இல்லை. எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார். பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை பார்த்த இன்ஸ்பெக்டர், அண்ணன் சொல்லுங்கள் சார், எஸ்ஐ அங்கே போயிட்டாரா? ஆ எஸ்ஐ போயிட்டாரு சார். அங்கே போய் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் விசாரிச்சுட்டு ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னார். திரும்பி பார்த்து ஹெச்எம், மேடம் எங்கே மேடம் இன்னும் அந்த செல்வி மேம் காணா? ஆ சார் வந்துட்டுருக்குறாங்க சார். கன்சீவாக இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக தான் வரணும். வந்துடுவாங்க சார். எப்படின்னு ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ள வந்துடுவாங்க. சரி இவங்க நடத்தி ஒரு ஓரம் உட்காருவீங்க. எதுக்கு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு இவங்களை கூட்டிகிட்டு போகலாம். ஐயோ ஆஸ்பத்திரியா? என் பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டீங்களா? அதுக்குள்ளே 2 கான்ஸ்டபிள் வந்து அவங்க ரெண்டத்தையும் கைத்தாங்களா கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய வராண்டாவில் ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் இன்னும் கத்தி கத்தி அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. மேடம் இங்கே ஒரு தாத்தா இருந்தார்ல? ஆமாங்க சார். அவர் எங்கே போனார்? சார் உங்களுக்கு டீ காஃபி வாங்கிட்டு வர்றதுக்காக கான்ஸ்டபிள் தான் அனுப்பிச்சி வச்சாரு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்கிறீங்க சுந்தரமண்ணன்? இல்லை சார், மணி 11:12 மேலே ஆச்சு. அதனால தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ என்னென்னு. எதிர்பார்த்தா நான் கேட்க மாட்டேனா? வயசான காலத்தில் அவர் தள்ளாடிக்கிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவர் வந்தார்னா இங்கேயே இருக்க சொல்லுங்கள், எங்கேயும் போக வேணாம்னு சொல்லுங்கள். நேற்று நைட் இந்த ஊர்லேருந்து யாரோ ஒரு 2-3 பேர் வந்து தண்ணி அடித்தாங்கன்னு சொன்னாங்களே, அந்த பசங்களை அடையாளம் காட்டணும். அதுக்காக இங்கே வந்து அவர் இருந்தாகணும். மேடம் இனிமேல் என்னை கேட்காமல் அவரை வெளியில் எங்கேயும் தாட்டாதீங்க. ஏன்னா அவரோட சின்ன க்ளூ கூட நமக்கு ஒரு பெரிய யூஸாக இருக்கும். சரிங்க சார். எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே ஒரே டைமில் சப் இன்ஸ்பெக்டரும் செல்வியும் இறங்கி வராங்க. செல்வி வண்டியிலேருந்து இறங்கி வரும் பொழுது மெதுவாக நடந்து வராங்க. பார்க்கும் பொழுதே அவங்க 4-5 மாதத்துக்கு மேலே மாசமாக இருப்பாங்க நல்லா தெரியுது. பக்கத்தில் வந்தவங்க இன்ஸ்பெக்டருக்கும் ஹெச்எம்க்கும் வணக்கம் சொல்லிட்டு, சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மேடம் நேற்று ஈவினிங் நீங்கள் தானே இந்த ரூமை கடைசியாக கூட்டிகிட்டு போனீங்க? ஆமாம் சார், நான் தான் கூட்டிகிட்டு போனேன். எப்போவுமே வழக்கமாக அந்தந்த கிளாஸினுடைய ரூமை அந்தந்த டீச்சர்ஸ் பூட்டணும் அப்படிங்கிறது என் ஹெச்எம்மோட ஆர்டர். அதனால் நான் தான் சார் கூட்டிகிட்டு போனேன். கடைசியாக நீங்கள் கூட்டிகிட்டு போகும் பொழுது உள்ள சத்தியாக இருந்ததை பார்த்தீங்களா பார்க்கலையா? யாருமே இல்லை சார், நான் ஷியோராக சொல்லுவேன். இல்லை மேடம்,
ஏன்னா ரூம்ல எந்த இடத்துலையுமே பிளட் எதுவுமே கிடையாது, அந்த கபோர்டு கிட்ட மட்டும்தான் கிடக்குது. நான் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தான் அந்த பொண்ணை குத்தி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் தோணுது. அதனால தான் கேட்குறேன், நேற்று ஈவினிங் போகும்போது நீங்கள் அசால்ட்டாக்கி இது பூட்டிட்டு போகிறது அந்த மாதிரி? இல்லை சார், எல்லாமே செக் பண்ணிவிட்டு பசங்களோட நோட்லாம் பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி குடத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா தங்கமணி அம்மாவை எடுத்து கீழே ஊற்ற சொல்லிட்டு கபோர்டுக்குள்ளே எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கபோர்டை கம்ப்ளீட்டாக சாத்திட்டு நான் தான் சார் நேற்று 5:30 வெளியில் போனேன். இது எல்லாமே ரெகுலராக எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே பண்ணுறது தான். அப்போது நேற்று நைட்டு நீங்கள் இங்கிருந்து போகும் பொழுது கிளாஸ் ரூமை கரெக்டாக தான் பிடிட்டு போனீங்க. எத்தனை மணி இருக்கும்? 5:30 இருக்கும் சார். அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து நான் ஹெச்எம்லாம் பேசிட்டு இங்கிருந்து கிளம்பும் பொழுது 5:45 இருக்கும். நாங்கள் கரெக்டாக கிளம்புற டைமுக்கு முரளி தாத்தா வந்துட்டாரு. அவர்கிட்ட நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவர்கிட்ட தான் சாவி கொடுத்துட்டு போவீங்களா? இல்லவே இல்லை சார், எல்லா ரூமோட கீயையும் பூட்டி ஹெச்எம் ரூமில் மாட்டிட்டு ஹெச்எம் ரூமையும் பூட்டி அந்த சாவியை ஹெச்எம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சார். அப்போது சாவி உங்கள் ஹெச்எம் கிட்ட தான் இருக்கும். ஆமாம் சார். பக்கத்தில் வந்தவர் சித்ராதேவி கிட்ட போய், மேடம் இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது ஸ்பேர் கீ இருக்கா? இல்லை சார், ஒரே ஒரு கீ மட்டும்தான் இருக்குது, அது எங்கிட்ட தான் இருக்குது. எப்படி மேடம், கீ உங்ககிட்ட இருக்குது ஆனால் நைட்டு ஒரு பொண்ணோட பொணம் மட்டும் உள்ளே போயிருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் அப்படி கேட்ட உடனே சித்ராதேவிக்கு சுருக்குன்னு பட்டுருது. சார் மீன்ஸ் என்ன சொல்ல வரீங்க? நான் இதில் சம்மந்தப்பட்டிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நோ, நான் உங்களோட ஐடியா தான் கேட்குறேன். சம்மந்தப்பட்டவங்களோட மூஞ்சி பார்த்தே கண்டுபிடிக்க மாட்டோமா? இப்போ வரைக்கும் இங்கே இருக்கிற யாருடைய மூஞ்சிலையும் எந்த பதட்டமும் தெரியல. ஸோ இங்கே இருக்கிற யாராவும் இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் இவ்வளோ நேரம் நினச்சிட்ருக்குறேன். அப்படி தான் இருக்கும். பட்டு எப்படி பூட்டின ஒரு ஒரு ரூமில் சாவியை திறந்துக்கிட்டு அந்த சாவியை எடுத்து கிளாஸ் ரூமை திறந்து, இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே கிளாஸ் ரூமோட சாவியை திறந்து, எப்படி இது பாசிபிளாக இருக்குமான்னு எனக்கு தோணவே இல்லையே. பக்கத்தில் வந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒரு சல்யூட் அடிக்க, ஓ சாரி உங்களால் உங்களை நான் பார்க்கவே இல்லை, விசாரிச்சுட்டு வந்துட்டிங்களா? விசாரிச்சு வந்துட்டோம் சார். என்ன சொன்னாங்க? சார் அந்த அம்மாவுக்கு லைட்டாக கண்ணு தெரியாதாம்மா. யாருக்கு? அதான் சார் சத்யா அந்த பொண்ணோட அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா சார், அந்த பாட்டிக்கு ஓரளவுக்கு சரியாக கண்ணு தெரியாதாம்மா. இவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறதுக்காக மேஸ்திரி கூட வெளியூர் போயிடுறாங்க. வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமை நைட்டு வருவாங்களாம்மா சார், அப்புறம் போயிட்டு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலைல வருவாங்களாம்மா. இந்த மாதிரி வந்து இருந்துட்டு போவாங்க, பிள்ளையை கண்ணுங்கிறதுமா தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த பிள்ளை நல்லா வாய் பேசுமாமா சார். நேற்று நைட்டு இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து புள்ள வரல அப்படிங்கிறதுனால ஒரு 6:30 வரைக்கும் அந்த பாட்டி வெயிட் பண்ணியிருக்காங்க. 6:30 மேலே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் போய் கேட்டு பார்க்க அது கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் ஒன்றும் சரியாக பதில் சொல்ல. இந்த பிள்ளைக்கு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்களா சார், ஒன்று பேர் சுபா ஒன்று பேர் மீனா. அந்த ரெண்டு பிள்ளை வீட்டில் போய் கேட்கலான்னா பாட்டிக்கு சரியாக கண்ணு தெரியல. ஆளை விட்டு கேட்டவரை சொன்னால் யாரும் சரியாக ரெஸ்பான்ஸும் பண்ணல. பக்கத்தில் பார்த்திபன் ஒரு பையன், அந்த பையன்தான் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான்ட்டுருக்குது. அவங்க அம்மா அப்பா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கிளம்பி வந்திருக்காங்க. பார்த்திபனை வச்சு ஊரில் இருக்கிற 2-3 பேர்ட்டு விசாரிச்சு பார்த்ததுக்கு இன்னும் வரலின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஸ்கூலில் வந்து கேட்டிருக்கிறாங்க சார். ஸ்கூலில் வந்து கேட்டதுக்கு அதுவும் அந்த வாட்ச்மேன் தாத்தா ஸ்கூல்லலாம் எல்லோரும் விட்டு போயிட்டாங்க, யாருமே உள்ளே இல்லை அப்படின்ட்டு இருக்கிறாரு. அதையும் மீறி அந்த பையன் பிரச்சனை பண்ணி உள்ளே போய் பார்த்துருக்கா சார். எல்லா கிளாஸ் ரூமும் எல்லா ஜன்னலும் பூட்டியிருக்கனால திரும்பி போயிட்டானாமா சார். கடைசியில் ஊரில் இருக்கிற சின்ன பசங்க அதாவது வயசு பசங்களாம் சேர்ந்தா சார் இந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர வச்சுருக்காங்க. மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணி எடுக்கலையாமா? கடைசியாக அவரே காலையில் 4-5 கூப்பிட்டுருப்பாராட்டுக்கு விஷயத்த சொல்லவும் உன்னே கிளம்பி வந்திருக்காங்க சார். கம்ப்ளீட்டாக அந்த பக்கத்துல எல்லாத்தையும் கேட்டுட்டீங்கள? எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சார் சார். பொண்ணை பற்றி யாரும் அப்படி தப்பாக சொல்லவே இல்லை. பொண்ணும் அப்படி ஒன்றும் மோசம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியல சார். ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட விசாரிச்சோம்னா வேணா தெரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது லவ் கிவ்னு அப்படி இன்ஸ்பெக்டர் கேட்ட உடனே சப் இன்ஸ்பெக்டர் ஏதோ சொல்ல வாய் எடுக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்ராதேவி, சார் 8th படிக்கிற பொண்ணு சார். சிரிச்ச இன்ஸ்பெக்டர், மேடம் இந்த சொசைட்டி பற்றி உங்களுக்கு தெரியல, இப்போல்லாம் நாங்கள் எல்கேஜிலேருந்து லவ் பண்ணோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து லவ் பண்ணோம் அப்படிங்கிற பேர்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஒரு சில படங்களை பார்த்து கேட்டு போகிறதான். சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறது பிள்ளைக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாதியிலே வாழ்க்கையை தொலைச்சிருது. அப்புறம் காதல் அப்படிங்கிறதுக்கு முழுசான மீனிங் தெரியாமல் இருக்கிற உலகம் இது. இதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு ரொம்ப கம்மி. இப்போல்லாம் என்ன வேணாலும் சொல்லி பிள்ளைகளை ஏமாத்திடுறாங்க. 8th புள்ள தானே நாம் நினைக்கிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் இப்போ ரீசெண்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணதில் 6th படிக்கிற பிள்ளைய 9th படிக்கிற பையன் லவ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லி மூஞ்சியில் ஆசிட் ஊற்றிருக்கிறான். இதெல்லாம் கூடவா சார் நடக்குது? நிஜமாலுமே நம்புற மாதிரி இல்லையே. மேடம் உலகத்தில் கொஞ்சம் கண்ணை விரித்து பாருங்கள், ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறையா க்ரைம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் எல்லாம் கேட்குறோம். நீங்கள் ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருக்கீங்க, உங்களுக்கு பிள்ளைகளோட படிப்பு அது சம்மந்தமாக தான் தெரியும். எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா க்ரைம் பற்றி தெரியும், ஏன்னா நாங்கள் இருக்கிறது அப்பேற்பட்ட இடம்.
சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் திரும்பவும் சப் இன்ஸ்பெக்டர் தொடர்றாரு. சார், விசாரிச்சு பார்த்தேன் சார், ஒரு பத்தாவது படிக்கிற பையன் அந்த பிள்ளை பின்னாடி சுற்றிட்டு இருக்கானாமா, ஆனால் இந்த பிள்ளை அதுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா அப்பா மேலே அவங்க ஆத்தா மேலே ரொம்ப பாசமாக இருக்கு சார். நல்லா படித்து டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கிற பிள்ளை. அதனால பிள்ளை மேலே தப்பு இருக்கிற மாதிரி நான் எதுவும் கண்டுக்கல சார். சரி, இந்த பார்த்திபன் ஏதோ ஒரு பையன் சொன்னீங்களே, அந்த பையன் எங்கே இருக்கிறானா? அந்த பையன் சார், அவனை விசாரிச்சு பார்த்தேன், ஆனால் அவன் அங்கே பக்கத்தில் இல்லை சார். இவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வரக்காக போயிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா? டக்குனு திரும்பின சப் இன்ஸ்பெக்டர், சார் வெளியில் ஒரு பையன் நின்றுட்டுருக்கான், அவனா இருக்குமோ? மேபி இருக்கலாம். சந்தேகப்பட்ட இன்ஸ்பெக்டர் சிவம் சத்யாவோட அம்மா அப்பா பக்கத்தில் போய் நின்று, நீங்கள் யார் கூட வந்தீங்க? பார்த்திபை கூட தான் வந்தேங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திபன் தான் கூட்டிகிட்டு வந்தான். பார்த்திபை எங்கே நிற்கிறாரு? வெளியில் நிற்கிறானுங்க. ஏன் உள்ளே வர மாட்டேங்கிறாரு? தெரியலங்க, ஏன் வரல அப்படின்னு. சரி ஓகே. கான்ஸ்டபிள் அண்ணன் சொல்லுங்கள் சார், போய் அந்த பையன் பார்த்திபனை வர சொல்லுங்கள். ஆ சரிங்க சார். கான்ஸ்டபிள் பார்த்திபனை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறாரு. பார்த்திபன் ஃபோன் எடுத்து காதில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. எப்பா தம்பி, தம்பி எப்பா பார்த்திபா, நாலஞ்சு வாட்டி கூப்பிட்டதுக்கு அப்புறமா டக்குன்னு திரும்பினவன், ஆ சொல்லுங்கள் சார், உன்னை இன்ஸ்பெக்டர் வர சொல்கிறாரு. எதுக்கு சார்? எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதே, நான் எதுக்காக வரணும்? அதெல்லாம் தெரியாதுப்பா, உன்னை கூப்பிடுறாரு, நீ வந்தாகணும் வா. சொன்ன உடனே ஃபோனை ஆஃப் பண்ணி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு தயங்கி தயங்கி நடந்து வரான் பார்த்திபன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் சிவத்தினுடைய செல்போன் அடிக்க ஆரம்பிக்குது. எடுத்து பார்க்கும் பொழுது ருத்ரா அப்படின்னு டாக்டரோட நம்பர் வரவே வேகமாக எடுத்துக்கிட்டு ஓரமாக போயிடுறாரு. ஆ டாக்டர் சொல்லுங்க. ஆ சிவம், நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஒரு பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு, டெட் பாடி, போஸ்ட்மார்ட்டம். ஆ ஆமாம், அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓ அப்படியா, இப்போ வந்தால் ரிப்போர்ட் வாங்கிக்கலாமா? ஷியூராக வாங்கிக்கலாம். அப்போ எங்கள் சப் இன்ஸ்பெக்டர் அனுப்பி வைக்கட்டுமா? ஒரு ஹாஃப் அன் அவர் கிளம்பிச்சு அனுப்பி வைங்க, நான் சைன்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ருத்ரா சொல்லுங்கள் சிவம், என்ன ரீசன், எதனால் இறந்துருக்கு? ஒன்றும் இல்லை, வயிற்றில் பாட்டிலை வச்சு குத்தியிருக்கிறாங்க. பாட்டிலா? ஆமாம், கண்டிப்பாக அது ஏதாவது சரக்கடிச்ச பாட்டிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பாட்டிலை உடச்சி உடச்ச பாட்டிலை வச்சு வயிற்றில் குத்தியிருக்கிறாங்க. அதுலேயே பொண்ணுக்கு பாதி பிளட் லாஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் கழுத்தை ஏதோ ஒரு செயின், மேபி தங்க செயின்னால் வச்சு நெருக்கியிருக்காங்க. நெருக்கினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட உயிர் போயிருக்கு. தலையில் கையை வச்சு நல்லா அடிச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, கையில் கோபத்தில் அந்த பிள்ளையோட தலையில் வச்சு, இப்போது நம்ம எல்லாம் பிள்ளைகள் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேகமாக அடிச்சிருக்காங்க. அதில் கொஞ்சம் வீக்கங்கள் இருக்குது. இதனால தான் அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. பட் அவள் இறந்ததுக்கான மெயின் ரீசன் வயிற்றில் குத்துன கத்தி தான், அதிகமான பிளட் லாஸு. உள்ளேருந்து ஒரு சின்ன கண்ணாடி துண்டு கூட நாங்கள் எடுத்தோம். கழுத்தில் ஏதோ நெருக்கியிருக்கு செயின்னு சொன்னீங்களே, அது எப்படி? அது அந்த பொண்ணு கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய செயினை உருவும் பொழுது எப்படி வருமோ அப்படி. அதாவது ஏதாவது தங்க செயின் போட்டிருந்து அந்த பொண்ணை அந்த கழுத்தில் இருக்க செயினை உருவ வரும் பொழுது இந்த பொண்ணு தடுத்திருந்துருக்கலாம். அந்த நேரத்தில் ஏற்பட்ட மாதிரி காயங்கள் இருக்குது, மற்றபடி வேற எதுவும் இல்லை. அண்டு ருத்ரா, ஏதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் நடந்திருக்குது சிவம், ஆனால் அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு முழுசாக ஆளாகலை. அதாவது சொன்னால் அவள் இன்னும் முழுசாக தான் இருக்கா, ஆனால் உடல் ரீதியாக அவளுக்கு அந்த மாதிரி பாலியல் தொல்லைகள் கொடுக்கப்பட்டு இருக்குது. உடலில் கண்ட கண்ட இடங்களில் இருக்கக்கூடிய நெகக்கீரல்கள், கண்ட கண்ட இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு இது, அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மேலோட்டமாக அவளுக்கு அந்த வன்கொடுமைகள் நடக்கப்பட்டிருக்கு, அதாவது சீண்டல்கள் நடக்கப்பட்டிருக்குது. ஆனால் முழுசாக அவள் வன்கொடுமைக்கு ஆளாகலை அப்படின் தான் சொல்லணும். அண்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஆ சொல்லுங்கள். இன்ஸ்பெக்டர் சிவம் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. சார் சார். ஆ ஓகே டாக்டர், நான் வந்து உங்களை நேரில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட மட்டும் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டுருங்க, நான் இப்போ அவரை தாட்டி வைக்கிறேன். பின்னாடி திரும்பும் பொழுது பார்த்திபன் பக்கத்தில் கான்ஸ்டபிளோ நின்றுட்டுருக்கிறாரு. அண்ணன், சப் இன்ஸ்பெக்டர் போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ருத்ராட்ட வாங்கிட்டு வர சொல்லுங்க. சீக்கிரமாக வாங்கிட்டு ஸ்கூலுக்கே வர சொல்லுங்க, நாம் இங்கிருந்து போக முடியாது. ஆ சரிங்க சார், சொல்லிடுறேன். கான்ஸ்டபிள் வேகமாக ஓட பக்கத்தில் வந்து நின்ன பார்த்திபனை பார்த்து, உன் பேர் என்னப்பா? பார்த்திபன் சார். என்ன பண்ணிகிட்ருக்குற? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இங்கே தான் சார் ஒரு ஃபினான்ஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஊருக்குள்ளே ஃபினான்ஸா? இல்லை சார், இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா ஒரு சின்ன டவுன் இருக்குது, அங்கே தான் சார் முருகேசன் ஃபினான்ஸ்னு ஒரு ஃபினான்ஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ சத்யா வீட்டு பக்கமாக்கும்? ஆமாம் சார், சத்யா வீட்டு பக்கம்தான். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் சித்தப்பா பிள்ளை தான் சார் ஆகுது. சித்தப்பா பிள்ளையா? ஆமாம் சார், அதனால தான் சார் எங்கள் சித்தப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். தூர சொந்தம் சார். நேற்று நைட் என்ன நடந்துச்சு? நைட்டு ஒரு 6-7 மணிக்காட்ட லைனுக்கு போயிட்டு வந்தேன் சார். வெளியில் அப்போ தான் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. என்ன அப்போ தான் நீட்ட புள்ள இன்னும் வரலன்னு சொல்லி சொன்னாங்க. நான் உடனே ஸ்கூலுக்கு வந்து பார்த்தேன் சார். ஸ்கூலில் என்ன நடந்துச்சு? ஸ்கூலில் அந்த ஐயா வெளில கொண்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தார். வந்து கேட்டேன், அவர் இல்லைகன்னு எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னாரு.
நான் விடாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் திரும்ப திரும்ப அவர் போயிட்டாங்கப்பா போயிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவரோட பேச்சு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானே கேட் ஏறி குதிச்சிட்டேன் சார். கேட் ஏறி குதிச்சு உள்ளே போய் சுற்றி முற்றி தேடி பார்த்தேன். எல்லா ரூமும் சாத்தி இருந்துச்சு. பின்னாடி பக்க ஜன்னல் வழியாக போய் பார்க்கலாம் அப்படின்னா எல்லா ஜன்னலும் சாத்தி இருந்துச்சு சார். எனக்கு வேறு வழி தெரியல. ஹெச்எம் ரூமுக்குள்ளே போய் தட்டி தட்டி பார்த்தேன். ஹெச்எம் ரூமும் சாத்தி இருந்துச்சு. அதனால் வந்துட்டேன் சார். நானும் இங்கே நின்று சத்தியா சத்தியான்னு கத்தி கத்தி பார்த்தேன். பிள்ளை சத்தம் எங்கேயுமே கேட்கல சார். அதனால் திரும்ப போயிட்டு தான் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணினேன். ஃபோன் எடுக்கலை. பயலுகளாக சேர்ந்து ஊரில் இருக்கிற எல்லா பக்கமும் தேடினோம். கிணறு அது இதுன்னு எங்கேயுமே கிடைக்கல சார். அதனால தான் சித்தப்பாவுக்கு காலையில் மறுபடியும் ஃபோன் பண்ணோம். அவர் எடுக்கவே இல்லை. ஆனால் ஆண்ட முன்னியத்தில் காலை ஒரு 5:30 அவரே எனக்கு ஃபோன் பண்ணார். விஷயத்த சொல்லவும் மேஸ்திரிக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டார் சார். அதான் சார் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அது சரி, ஏன் வெளியில் நின்றுக்கிட்டேன்? அப்படி இல்லை சார், சும்மா தான் வந்து என்ன பண்ணுறது. எப்போ பார்த்தாலும் சித்தப்பா சித்தி அழுதுகிட்டே இருப்பாங்க, சமாதானப்படுத்தவே முடியல. அதுவும் இல்லாமல் போலீஸுங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டேன் சார். ஏன் போலீஸை கண்டா என்ன பயம்? கந்து வட்டி சார், ஸ்பீடு வட்டி. அதனால நீங்கள் நின்றுக்கிட்டியாக்கும்? ஆமாம் சார், ஏதோ வயிற்று பொழப்புக்கு வேறு வழி இல்லாமல் போயிட்டுருக்குறேன் சார். சரி, உனக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா? பிள்ளை நல்ல பிள்ளை தான் சார், பிள்ளை எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரு பையன் மட்டும் 10வது பையன் பின்னாடி சுற்றிக்கிட்டே கிடப்பான். அந்த பையலும் அப்படி ஒன்றும் தைரியமான ஆள் கிடையாது சார். சாதாரண பள்ளி பார்த்தாலே கீழே விழுந்துருவான். அப்படி ஒரு பையன் அவனும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த பிள்ளையோட நெருங்கி தோழிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சார். எங்கே ஒன்றாலும் அவளு கூட தான் போவான், அவளு கூட தான் வருவாளுக. மூணு பேரும் ஒட்டி பிறந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள கேட்டு பார்த்தாக்கி இது ஏதாவது விஷயம் கிடைக்கும் நினைக்கிறேன் சார். பேர் என்ன பிள்ளைக பேர் சார்? பிள்ளைக பேர், ஒரு பிள்ளை பேர் சுபா, இன்னொரு பிள்ளை பேர் சார் சரியாக ஞாபகம் இல்லை. சார் மீனா சார், மீனா, மீனாக்குமாரி, மீனா மீனான்னு கூப்பிடுவாங்க சார். அவங்க வீடெலாம் எங்கே இருக்குது சார்? அவங்க வீடெலாம் நம்ம தெருலேருந்து செத்த தள்ளி தான் இருக்குது. ஆனால் பிள்ளைகளை இங்கே அனுப்புவாங்களான்னு தெரில சார். பிள்ளைகளை அனுப்பினாலும் அனுப்பலினாலும் அவங்க இங்கே வந்து தான் ஆகணும். நான் உங்கள் கூட கான்ஸ்டபிளை வர சொல்கிறேன். நீங்கள் கான்ஸ்டபிள் கூட போய் அந்த ரெண்டு பிள்ளைகளை போலீஸ் கூப்பிட்டாங்கன்னு கூட்டிகிட்டு வாங்க. வரலின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு வாங்க. சரியா? ஊர்லேருந்து யாரும் போக முடியாது. அப்படி போகிறதா இருந்தால் இங்கே இருக்கிறது எல்லாமே சுற்றி முற்றி சொந்த வந்தோம்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். எல்லாரையும் பிடிச்சிச்சிருவோம். புரியுதுங்களா சார்? எதுக்கு சார் இப்படி பேசுகிறீங்க? கான்ஸ்டபிள் என்ன கூட வர சொல்லுங்கள் சார். நான் வேணும் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் அவங்க அம்மா அப்பாவோட வர சொல்கிறேன். சுந்தரமண்ணன் சார், நம்ம கான்ஸ்டபிள் ஒருத்தர் கூட அனுப்பி இந்த பிள்ளைங்க ரெண்டு பேர் சொல்கிறது பாருங்கள், அவங்க நடத்தி வர சொல்லுங்கள். ஓகே சார். சொல்லிவிட்டு கான்ஸ்டபிள் அந்த பக்கமாக போகவும் இந்த பக்கமாக திரும்பி செல்விக்கிட்டையும் சித்ரா தேவிக்கிட்டையும் மறுபடி விசாரணைகள் தொடங்குறாரு. கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா, மேடம் நாளைக்கு ஸ்கூல் கம்ப்ளீட்டாக எந்த விதமான லாகும் இல்லாமல் யார் ஆப்சண்ட் ஆகாமல் அசம்பிள் ஆகணும். அதுக்கு நீங்கள் எந்தெந்த டீச்சர்ஸ்கிட்ட எப்படி சொல்லுவீங்களோ சொல்லுங்கள். எல்லாருமே வரணும், எல்லாருக்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும். இன்றைக்கி 2-3 டீச்சர்ஸ் வரலையில? இல்லை சார், அவங்க ஆல்ரெடி லீவ் கேட்டிருந்தாங்க. அவங்களோட லீவெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வர சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சார். சொல்லி முடிக்கும் பொழுதே அந்த காம்பவுண்டுக்குள்ளே மெதுவாக வந்துட்டு இருந்த முரளி தாத்தா பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே சைக்கிளில் கொஞ்சம் வேகமாக வராரு. வந்தவர் சைக்கிளை விட்டு இறங்கி வாங்கிட்டு வந்த டீஎல்ல எடுத்துக்கிட்டு வேகமாக ஒடியாந்து வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட நிற்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அதுக்குள்ளே, எங்கே போனீங்க? டீ வாங்கிட்டு வர சொன்னாங்க ஹெச்எம், அதனால தாங்க போனோம். இனிமேல் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது சரியா? ஐயா ஏனுங்க ஐயா, நான் ஒன்றுமே பண்ணலையே. நீங்கள் ஒன்றும் பண்ணலை, இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி யாரும் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறது தான் ரூல்ஸு. புரிஞ்சிச்சா ஐயா? புரிஞ்சிச்சுங்க ஐயா. அந்த கான்ஸ்டபிள் ஐயா யார் கூடயே போகிறாங்களே, அந்த பைய பார்த்திபன் தானுங்க ஐயா? ஆமாம், பார்த்திபன் தான். ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. சொல்லுங்கள். நேற்று நைட்டு 3 பயலுக என்னையா மீறிக்கிட்டு போய் இந்த வரண்டளவுக்கு வந்து தண்ணி அடிச்சானுங்கன்னு சொன்னனுங்க ஐயா. ஆமாம், அதில் இவனு ஒன்றுங்க ஐயா. என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க ஐயா, இவன் பேர் பார்த்திவன், இவன் கூட்டாளி 2 மொத்தமாக 3 பேருங்க ஐயா. நைட்டு 9 இருக்குது வந்தானுங்க. வந்து எங்கள் தண்ணி அடிக்கிறதுக்குள்ளே ஓடுறானுங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். என்னை பயங்கரமாக கண்டோடி கெட்ட வார்த்தை பேசினானுங்க. எனக்கு அடி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பில்லை, இருந்தாலும் அடிச்சானுங்க ஐயா 2. அதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் காம்பவுண்டை எகிரி குதிச்சு உள்ளே போய் தண்ணி அடிச்சிட்டு போனானுங்க ஐயா. அவர் அப்படி சொன்ன உடனே இந்த மூவை நாம் கரெக்டாக தான் வைக்கணும். ஒருவேளை இப்போது அவசரப்பட்டு பார்த்திபனை பிடிச்சோம்னா இது 2 எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு புரிஞ்சவர் தன்னோட மொபைலை எடுத்து பார்த்திபன் கூட போகிற கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். ஃபோனை எடுத்த இன்ஸ்பெக்டர் அந்த கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணுறாரு. ஃபோனை எடுத்த உடனே, கான்ஸ்டபிள் என்ன, நீங்கள் நான் தான் பேசுகிறேங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டாம், வேறு யார்ட்டையோ பேசுகிற மாதிரி பேசுங்க. சரிப்பா சொல்லுங்கள். பக்கத்தில் கூட வரான்ல பார்த்திபன்? ஆமாம்.
அவனை எதுவுமே சந்தேகம் இல்லாம நான் போறேன்னு சொன்னாலுமே இல்லைன்னு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துடுங்க. ஆ சரி சரி சரி, உங்ககிட்ட இருந்து அவன் எஸ்கேப் ஆயிடக்கூடாது, அவனை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனாலும் விட்டுறாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வாங்க, மறந்துடாதீங்க. ஆ சரிப்பா சரி சரி சரிப்பா, நான் எது வந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசுகிறேன் சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வச்சுட்டு பார்த்திபனை ஒரு ஓரமாக பார்க்குறாரு. பார்த்திபன் கூட அப்படியே நல்லா பேசுகிற மாதிரி நியாயம் கொடுத்து நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெண்டு பிள்ளைங்க வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. ஊருக்குள்ளே போன உடனே அந்த பிள்ளைக்கு வீடு முன்னாடி இருக்க அந்த ரெண்டு பிள்ளைகளோட அம்மா அப்பா கிட்டையும் எப்படியோ பேசி கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டுருக்குறாங்க. அவரோட கண் பார்த்திபன் மேலேயும் இருக்குது. கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு அந்த கேட்டுக்குள்ளே அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா அப்பா கூட வராங்க. பின்னாடி கான்ஸ்டபிள் கூட பார்த்திபன் வரானா இல்லையான்னு சொல்லி சிவம் அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. கான்ஸ்டபிள் மட்டும் முன்னாடி வர பின்னாடி பார்த்திபனை காணா. ஒரு நிமிஷம் பார்த்திபன் வரலையேன்னு கோபப்பட ஆரம்பித்தாரு. டக்குன்னு அப்படியே மாற பின்னாடி கான்ஸ்டபிளுக்கு அந்த பக்கமாக பார்த்திபன் வந்துகிட்டு இருக்கிறாரு. பார்த்திபன் பக்கத்தில் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்து அவங்க அம்மா அப்பாவோட நிற்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளையோட அவங்க அம்மா, சார் என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது சார், அவங்க அப்பா வெளியில் வேலைக்கு போயிருக்கிறாரு, நீங்கள் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க அதனால் கூட்டிகிட்டு வந்தேன், விஷயம் தெரிஞ்சால் என்னை திட்டுவார் சார். ஏங்க, உங்கள் பொண்ணு கூட ஒரு பொண்ணு படிச்சிருக்கு, அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு, அதோட கொலைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற கூடவோ உங்கள் பொண்ணு ஹெல்ப் பண்ணக்கூடாது, என்னங்க இது நியாயம்? ஒருவேளை உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னது நடந்து அதுக்கு அந்த பிள்ளை ஒத்துழைக்கலைன்னா நீங்கள் என்ன பாடுபட்டிருப்பீங்க சார்? அதனால தான் சார் வந்தேன், என் பிள்ளை மட்டும் இல்லை சார், இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நல்லா படிக்கிற பிள்ளை, பாங்காக இருக்கும் சார், அம்மா அப்பாவோட கஷ்டத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்ட பிள்ளை சார், அதனால தான் நான் என் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய சுபாவோட அப்பா கூட, சார் என் பிள்ளை சீக்கிரமாக என்ன கேட்குறீங்களோ கேட்டு தாட்டி விடுங்க, புள்ள பயந்துக்க போதும் சார், ஒன்றும் பயப்படாது, நீங்கள் ரெண்டு பேர் கொஞ்சம் அந்த பக்கமாக இருந்தீங்க அப்படின்னா நான் உங்கள் பசங்கக்கிட்ட வேணுங்கிறதை கேட்டுட்டு தாட்டி விட்டுறேன். இன்ஸ்பெக்டர் சொல்லவும் கான்ஸ்டபிள் அவங்களெல்லாம் தலை நிற்க சொல்கிறாரு. அவங்க எல்லாரும் போய் சத்யாவோட அம்மா அப்பா பக்கத்தில் உட்காந்து சமாதானம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர்த்தையுமே ஹெச்எம் அண்ட் செல்வி முன்னாடி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு சிவம். அப்படியே பார்வை பார்த்திபன் மேலேயும் இருக்குது. கான்ஸ்டபிள் ஒரு எட்டு கூட பார்த்திபன் இருந்து நகராமல் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி முரளி தாத்தா கூட பார்த்திபன் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. பார்த்திபன் முரளி தாத்தாவை பார்க்க, முரளி தாத்தா பார்த்திபனை பார்க்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முறைச்சிக்கிறாங்க. சார் அப்போ நான் கிளம்பட்டுமா சார்? பார்த்திபன் கேட்ட உடனே, ஒரு நிமிஷம் இருங்க, எங்கிட்ட சொல்லிட்டு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஐயா இன்ஸ்பெக்டரை என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி நிற்கும்போதே பார்த்திபனுக்கு எரிச்சலாக வருது. அந்த ரெண்டு பொண்ணுகளையும் பார்த்தவர், உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சத்யா ரொம்ப க்ளோஸா? ஆமாம் சார், நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸ் தான் சார். சத்யா எப்படி இப்படி ஆயிருக்க முடியும்? நீங்களே தானே சேர்ந்து ஸ்கூல் விட்டு போவீங்க? ஆமாம் சார், வழக்கமாக ஸ்கூல் விட்டு நான் சத்யா மீனா எல்லாம் தான் சார் வெளில போவோம். வெளியில் ஒரு ஆயா கடை போட்டிருப்பாங்க, அவங்ககிட்ட தீனி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் சார் நாங்கள் போவோம். சரி, அப்படி இருக்கும் பொழுது நேற்று என்ன நடந்துச்சு சொல்ல முடியுமா சார்? நேற்று எங்கள் அக்காவுக்கு வழகாப்புன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே போயிட்டேன் சார். ஒரு 3 மணிக்கெலாம் எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு. சுபா இப்படி சொன்ன உடனே ஹெச்எம் பார்க்குறாங்க. ஆமாம் சார், அவங்க கிளம்பிட்டாங்க. செல்வி உடனே பார்க்க, செல்வியுமே சார் என் கிளாஸ் தானே சார், பர்மிஷன் கேட்டு அவங்க அப்பா 3 மணிக்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு சார். அப்போ சுபா நேற்று நீ உங்கள் அக்காவுக்கு வழகாப்புன்னு சொல்லிட்டு 3 மணிக்கே போயிட்ட? ஆமாம் சார். அது வரைக்கும் சத்யா எப்படி இருந்தா? எப்பவும் போலதான் சார் இருந்தா. அவங்க அம்மா அப்பா வர்றதுக்கு இன்னும் 1 நாள் தான் இருக்குதுன்னு ரொம்ப ஜாலியாக தான் இருந்தான், அவட்ட எந்த விதமான மாற்றங்களும் நடக்கல. சரி நீ சொல்லுமா மீனா என்ன நடந்துச்சு அப்படின்னு. சார் நானும் அவளுமே ஒட்டுக்காக தான் சார் கிளம்பினோம். ஒரு இடம் வந்தோனையுமே எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு பிரிவு வரும் சார். வழக்கமாக அது வரைக்கும் தான் சார் நானும் அவளும் ஒட்டுக்காக போவோம். அங்கேருந்து 2 தெரு தள்ளி தான் அவள் வீடு இருக்கும். அப்புறமா இந்த பக்கமாக ஒரு 15 வீடு தள்ளி தான் சார் எங்கள் வீடு இருக்கும். அதனால அந்த தெரு வரைக்கும் என் கூட தான் சார் வந்தா. அப்போ ஸ்கூல் முடிஞ்சு அவள் உங்க கூட அந்த தெரு வரைக்கும் வந்திருக்கா? ஆமாம் சார். இதை வேற யாராவது பார்த்தாங்களா சார்? ஸ்கூல் முடிஞ்சு எல்லாருமே ஒட்டுக்காக தான் சார் போனோம். ஸ்கூல் விட்ட பசங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த தெருவில் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தவங்க, அங்கே விளையாண்டவங்க எல்லாருமே நானும் சுபாவும் அங்கே வந்து பிரியறது வரைக்கும் பார்த்துட்டு தான் சார் இருந்திருப்பாங்க. ஆனால் கவனிச்சிருப்பாங்களான்னு தெரில சார். நீ சொல்கிறது சரிதாம்மா, வழக்கமாக ஸ்கூல் விட்டு போகிற பிள்ளைகளை எதுக்காக கவனிக்கணும்? அப்போ யாரும் கவனிச்சிருந்துருக்க மாட்டாங்க. அந்த தெரு 3 வரைக்கும் உன் கூட வந்த சத்தியா அதுக்கப்புறமா எதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்கணும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ அப்போ ஸ்கூல் வரைக்கும் போகும் பொழுது மணி என்ன இருக்கும்? வழக்கமாக நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் 5:45 ஆயிரும் சார். அன்றைக்கும் அதே மாதிரி சார், நான் வீட்டுக்கு கரெக்டாக போகும் பொழுது 5:50. எங்கள் அம்மா கூட கண்டபடி திட்டினாங்க சார், ஏன் லேட்டாக வரீங்க அப்படின்னு. எதுக்காக லேட்டாக போகிறீங்க? போகிற வழியில் மாங்காய் தோப்பு இருக்குது சார், தோப்புக்காரர் இந்நேரத்துக்கு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு மாங்காய் அடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் சார். அப்புறம் நெல்லிக்காய் மரம் நிறையா இருக்குது சார்,
அதை பிரித்து தின்னுட்டு போவோம். அதனால லேட் ஆகிடும் சார். வழக்கமாக எப்போவுமே இப்படி தான் போவீங்களா? பக்கத்தில் இருக்கக்கூடிய சுபா, ஆமாம் சார், வழக்கமாக எப்படியும் ஸ்கூல் 4:30 விட்டதும் அப்படி இப்படின்னு இங்கேயே 5 மணி பண்ணிடுவோம் சார். 5 மணிக்கு மேலே பொறுமையாக கிளம்பி வீட்டுக்கு 5:30 அடுத்தான் போவோம். அப்போ மீனா வந்து வீட்டுக்கு போன அப்படிங்கும் பொழுது 5:50 அப்படின்னா நீயும் சத்யாவும் ஒரு 5:40, 5:45 காட்ட அந்த தெருமனையில் பிரிஞ்சிருப்பீங்களா? ஆமாம் சார், அங்கிருந்து ஒரு 5 நிமிஷம் தான் எங்கள் வீட்டுக்கு ஆகும். 5:45 தெருமனையில் பிரிஞ்ச பொண்ணு மறுபடி திரும்பி எதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்கணும்? ஏதாவது விட்டுட்டு போயிருப்பாளோ? தெரியல சார், அப்படி ஒன்றும் பெருசாக ஹோம்ஒர்க்லாம் கிடையாது. அவளும் பேக்கில் எல்லாமே தான் எடுத்து வச்சா. எதுக்காக திரும்பி ஸ்கூலுக்கு வந்தானு எங்களுக்கு தெரியல சார். நீங்கள் நைட்டு தேடலையோ? வீட்டுக்கு போயிட்டோம்னா அவங்க அவங்க வீட்டில் தான் சார் இருப்போம். ஃபோன்லாம் நாங்கள் பேசவே மாட்டோம். எங்களுக்கெல்லாம் ஃபோன் கையிலே கொடுக்க மாட்டாங்க சார். அதுவும் இல்லாமல் சத்யா வீட்டில் ஃபோன் கிடையாது. அவங்க அப்பா கிட்ட மட்டும்தான் ஒரே ஒரு ஃபோன் இருக்குது. அவர் வீட்டில் இருக்கும்போது வேணால் ஏதாவதுனா நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குவோம். அதுவும் ரொம்ப கஷ்டம் சார். ரேராக தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். மீறி மீறி ரொம்ப முக்கியம்னா நடந்து வந்து என்னன்னு பார்த்துட்டு போயிடுவோம் சார். அம்மா அப்பா விட்டாங்கன்னா அதுக்குள்ள கான்ஸ்டபிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்த்திபன் ஏதோ சலசலப்பாக திரும்பி பார்த்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை கூப்பிட கான்ஸ்டபிள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. என்ன பிரச்சனை? அந்த பையன் போறேன்னு சொல்றா சார். போறேங்கிறானா? வர சொல்லுங்க அவனை. கான்ஸ்டபிள் இங்கிருந்தே கைத்தட்டி, தம்பி, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. பக்கத்தில் எரிச்சலோட வரான் பார்த்திபன். சொல்லுங்க சார், சித்தப்பாக்கு பாவ ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டீங்களே சார்? நேற்று நைட் தம்பி எங்கிருந்தீங்க சார்? சார், அது அலுப்பில் நாங்கள் இங்கே வந்து சத்யாவை தேடிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணனீங்க சார்? அது இன்ஸ்பெக்டர் சிவம் அரையிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சார், சார் சாரி சார், 9 மணிக்காட்ட இங்கே தான் சார் தண்ணி அடிக்க வந்தோம். யார் யார் கூட வந்தீங்க? ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்தேன் சார். கரெக்டாக எத்தனை பேர்? ஒரு 3 பேர் சார். யார் யார்? சார், நான், என் ஃப்ரெண்டு குரு, பிரகாஷ், மொத்தமாக 3 பேர் வந்தோம் சார். வழக்கமாக நீங்கள் 3 பேர் தான் வருவீங்களா? 4 பேர் வருவோம் சார். தோ அந்த ஐயாட்ட திட்டு வாங்கிட்டு தான் சார் வந்தீங்க வருவோம். அதனால தான் சார் அப்படியே பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே நான் வரல. பள்ளிக்கூடத்துக்குள்ளே வராமல் இருக்கும் பொழுதே நான் சந்தேகப்பட்டேன். என்ன பண்ணீங்க நேற்று நைட் அந்த பிள்ளைய? சார், சத்தியமே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார். நாங்கள் தண்ணி அடிக்க வரும்போதே 9:00 இருக்கும். 9 மணிக்கு வந்து இவர்கிட்ட கேட்டோம். இவர் படிக்கிறத ஏண்டா இப்படி கொச்சப்படுத்துறீங்கன்னு எங்கள்கிட்ட சண்டை கட்டினார். பக்கத்தில் இருந்த பசங்க 2 பேரும் அவரை 2 அடி போட்டாங்க சார். அதுலக்கீது மாட்டி விட்டுருவாருங்கிற பயத்தில் தான் சார் நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன். மற்றபடி இந்த பிள்ளையோட கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சார். நிஜமா சார்? சரி, ஃபோனை எடு. ஃபோனை எடுத்து உன் ஃப்ரெண்டு 2 பேர்த்துக்கும் ஃபோன் பண்ணி ஸ்கூலுக்கு வர சொல்லு சார். அது வந்து ஸ்கூலுக்கு வர சொல்லு. ஒன்றா அவனுக்கு 2 பேர் ஸ்கூலுக்கு இங்கே வந்தாகணும், இல்லைன்னா நீ இங்கேருந்து போக முடியாது. இல்லை அவனுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அம்மா அப்பாலாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அவன் எதுவுமே பேசாமல் நிற்கிறான். அவங்க அம்மா அப்பாலாம் இங்கே தானே இருக்காங்க. ஆமாம் சார், எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போவாங்கன்னு சொல்லு. வர சொல்லிங்க. ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒரு ஓரமாக போயிடுறான் பார்த்திபன். ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறமா வரான். சொல்லிட்டேன் சார், போய் அங்கே உட்காரு. அவனுக்கு 2 பேர் வந்து உங்கள் 3 பேர்த்துக்கிட்டே ப்ராப்பராக எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் முன்னித்து அனுப்புவேன். சார், நாங்கள் எந்த தப்பும் பண்ணல சார், போய் உட்கார்னு மட்டும்தான் உன்னை சொன்னேன். சரி சார். அந்த பிள்ளைய பக்கமாக திரும்புகிறாரு இன்ஸ்பெக்டர். சொல்லுமா, என்ன விஷயம்? சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். சுபா அப்படி சொன்ன உடனே எல்லாரும் அவளையே பார்க்குறாங்க. என்னம்மா சந்தேகம் சொல்லு? ஹெச்எம்மும் செல்வியுமே என்னம்மா சந்தேகம்? யார் மேலே சந்தேகம்? ஸ்கூல் யாராவது சந்தேகப்படுறீங்களா? ஹெச்எம்மையுமே கிளாஸ் மிஸ்ஸையும் பயத்தோட பார்க்குறா சுபா. அதை புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர், இங்கே பாருமா, நீ எதுக்கு பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது, நான் இருக்கேன் உனக்கு. யாராவது மேலே சந்தேகம் வந்தால் நீ எங்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சார், அது வந்து மீனா அங்கிருந்து செய்ய காமிக்கிறா. வேணாண்டி, சொல்லாதடி. இல்லடி, சொல்லிடலாம். என்னம்மா, எதுனாலும் சொல்லு. சார், அது வந்து இதுக்கெல்லாம் காரணம், மறுபடியும் ஹெச்எம்ஐயும் கிளாஸ் மிஸ்ஸையும் பார்க்க அவங்க 2 பேர்த்தையும் அங்கே போக சொல்லட்டுமா? சார், இல்லை சார், அவ என்ன சொல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை. சரிம்மா, அவங்க இருந்தால் என்ன, நீ சொல்லு. சார், அது வந்து இதுக்கெல்லாம் காரணம் அஞ்சலியாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது சார். சொன்ன உடனே மீனா கையை உதறிட்டு பயத்தில் நிற்கிறா. அஞ்சலியா? அது யாரு? ஹெச்எம்மோட மூஞ்சிலையும் செல்வியோட மூஞ்சிலையும் அப்படி ஒரு அதிர்ச்சி. ஏய், என்ன உளறிட்டு இருக்கிற சார்? அவ உளறத நீங்க ஏன் சார் நம்புறீங்க? இல்லை சின்ன பிள்ளைங்க சார். இருங்க மேடம், என்னன்னு கேட்போம். அஞ்சலியா? யாருமா அது? சார், அது சொல்லுமா, யார் அது? இந்த ஸ்கூல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தூக்கு போட்டு செத்து போன ஒரு அக்கா சார். அவ சொன்ன உடனே இன்ஸ்பெக்டருக்கு என்ன பண்றேன்னே தெரியல. இப்படி ஒரு அதிர்ச்சியை அவர்னால தாங்கிக்கவும் முடியல
சிரிப்பு வந்து அடக்கவும் முடியல. என்னம்மா? ஆமாம் சார், இந்த ஸ்கூலில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் எங்கள் கிளாஸில் ஒரு அக்கா தூக்குப்பட்டு செத்துட்டாங்களாமா சார். அந்த அக்கா பேர் அஞ்சலியாம். ஆவியாக சுற்றிட்டு இருக்காங்களாமா? அது மட்டும் இல்லை சார், எங்கள் ஸ்கூல் முன்னாடி சுடுகாடாக இருந்துச்சான். அங்கங்கே இருந்து எலும்புக்கூடெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சார். எங்கள் ஹெச்எம் ரூமில் ஒரு ஆவி இருந்ததா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார். இதை கேட்டுட்டு ஹெச்எம் சார், இதனால தான் சார் நான் வேண்டான்னு சொன்னேன். இந்த ஸ்கூலில் இப்படி ஒரு வதந்தி இருக்குது சார். இப்போ இருந்து இல்லை சார், நான் வந்த காலத்துலேருந்தே இந்த கதையை நான் கேட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஹெச்எம் கூட இந்த மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு தான் சார் எங்கிட்டருந்து போனாங்க. அப்பப்போ மீட்டிங்கில் பார்க்கும்போது நாங்கள் பேசிக்குவோம். மேடம், இந்த காலத்தில் மட்டும் இல்லை மேடம், 80களிலையும் 90களிலையும் இருக்கிற வரைக்கும் எல்லா ஸ்கூல்லேயுமே இப்படி ஒரு பேய் இருக்கும். அந்த பேய் கரெக்டாக எல்லா கிளாஸ்லேயும் தூக்கு போட்டு தொங்கியிருக்கும். அதே மாதிரி எல்லா ஸ்கூலும் சுடுகாட்டு மேலே கட்ட ஒரு வதந்தி இருந்துக்கிட்டே தான் மேடம் இருக்குது. நானே அஞ்சலின்னு சொன்னோன்னு ஏதோ ஒரு க்ளூ கிடச்சிக்கிச்சோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். ஏம்மா, நீங்கள் சொல்கிற அஞ்சலி இங்கே தூக்கு போட்டு செத்து போன அக்கா தானே? ஆமாம் சார், அந்த அக்கா தான் இங்கே ஆவியாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படி இல்லைம்மா, நான் படித்த ஸ்கூலே சுடுகாட்டு மேலே தான் கட்டினதுன்னு சொல்லி நாங்களும் இந்த மாதிரி பரப்பிக்கிட்டு தான் இருந்தோம். ஆவி பேய் பிசாசுலாம் எதுவும் இல்லைம்மா. எதுக்கு தேவையில்லாமல் படிக்கிற பிள்ளைக்கு இந்த மாதிரி தான் நம்பிட்டு இருக்கிறீங்க? போங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது மேலே சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அந்த பிள்ளைக்கு தலையாட்டிட்டு அந்த பக்கம் போகிற நேரத்தில் இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ தோண, ஒரு நிமிஷம் இல்லைங்க, திரும்பி வந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு 10வது படிக்கிற பையன் இந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டுருக்கான்னு சொன்னாங்க. அந்த பையன் யார்? பேர் ஆகாஷ் சார். இதே ஸ்கூலில் தான் படிக்கிறார் அந்த அண்ணன். இவன் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி இவங்க அப்பத்தா திட்டினால அதுலேருந்து வரல சார். எத்தனை நாளைக்கு முன்னாடி? அது ஒரு 2-3 மாதம் இருக்கும் சார். 2-3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய சந்தை வரைக்கும் சைக்கிளில் வந்தார். அப்போத்தான் கரெக்டாக தண்ணி பிடிச்சிட்டு இருந்துச்சு சார். அப்போத்தான் கண்டபடி திட்டி விட்டங்காட்டி அதுலேருந்து இந்த பிள்ளையை பார்க்கறது கூட கிடையாது சார். இதே ஸ்கூலா? ஆமாம் சார், இதே ஸ்கூல் தான், ஆகாஷ் தான். ஹெச்எம்மா பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர். ஆகாஷ் அப்படின்னா அந்த சுருட்டு சுருட்டு முடிச்சுட்டு ஒரு பையன் வருவானே வெள்ளையா, அவனா? ஆமாம் மேடம். சார், அவன் பள்ளியை கண்டா கூட பயப்படுவான். நாங்கள் ஒரு வார்த்தை பேசினோம்னா அப்படியே யூரின் போகிற அளவுக்கு பயந்தாங்கோலி சார். அந்த பையனுக்கு இவ்வளோ தைரியமா? நான் சொல்லலை மேடம், பசங்களுக்கு காதல் அந்த பாடு படுத்துது. சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அதே நேரத்தில் பைக்கிலிருந்து இறங்கி வராங்க குருவும் அவனோட ஃப்ரெண்டு பிரசாந்தும். அதே நேரத்தில் பார்த்திபன் வர மூணு பேர் பக்கத்துலேயும் போய் நிற்கிறாரு சிவம். உன் பேர் என்ன? குரு சார். கொஞ்சம் தெனா விட்டு தெரியுது. உன் பேர் என்ன? பிரசாந்த் சார். சார், எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சார். அந்த பிள்ளை நாங்கள் எதுக்கு சார் கொல்லணும் சார்? இது ரொம்ப தப்பாக இருக்குது சார். நான் ஒன்றுமே கேட்கல, ஏன் நீ இப்படி பதறற? இல்லை சார், பார்த்தி எல்லாத்தையுமே ஃபோனில் சொன்னான். எதுக்கு சார் எங்கள் மேலே சந்தேகப்படுறீங்க? தோ இந்த கெல்ட்டு பையனை போட்டு அடித்தா சரியாக போயிடும். சொல்லிட்டு தாத்தா பக்கத்தில் போகிறான் பிரசாந்த்து. இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கே இருக்கும்போது நீ இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அரையிற அறையில் செவனி பிஞ்சிரும். என்ன உன் ஹீரோசம்ல வேற எங்காவது கொண்டே காமிச்சுக்கோ. இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு கோவம் வந்து பேச அந்த தாத்தா சிவத்துக்கு பக்கத்துல போய் நின்னுக்குறாரு. இவனுங்க மூணு பேதா சார், வழக்கமா இன்னொரு கூட்டாளி இருப்பான், அவனை காணா. அவன் இப்ப பெரும்பாலும் வர்றது கிடையாது, வெளியூர்காரன். டெய்லி நைட்டு வந்து வந்து இங்கதான் சார் குடிப்பானுங்க. அந்த பிள்ளை இவனுக்கு தான் சார் ஏதாவது பண்ணியிருந்துருக்கணும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க, நேற்று நைட் என்ன நடந்துச்சு சார்? 9 மணி வாக்கில் எப்போ போல வழக்கமா ஸ்கூல்ல தண்ணி அடிக்கலான்னு வந்தோம் சார். இந்த கெல்ட்டு பையன் எப்பவும் போல எங்களை உள்ளே விடலை. கோவம் வந்துச்சு, 2 அரை விட்டோம். அதுக்கப்புறமும் கேட்டை திறந்து விடுற மாதிரி ஐடியா இல்லை. அதனால செவ்ரேரி குதிச்சு நாங்களே உள்ளே வந்து குடிச்சிட்டு போயிட்டோம் சார். வேற எதுவும் நடக்கலை. நாங்கள் வரும்போது 9 சார். எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி 7 மணிக்கு பார்த்தி வந்து எல்லா பக்கத்தையும் தேடி பார்த்துட்டா சார். அந்த பிள்ளை இங்கே இல்லவே இல்லை. எங்களுக்கு இந்த பிள்ளையோட கொலைக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சார். அதுக்கப்புறமா மூணு பேர்த்துக்கிட்டையும் மாற்றி மாற்றி எல்லா விசாரணையும் நடந்துச்சு. அந்த பொண்ணுங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன், ஹெச்எம் டீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வேணுங்கிற எல்லாத்தையும் கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி மாறி மாறி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டாங்க. 6 தாண்டி போகிற நேரம் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த ரெண்டு பொண்ணுங்க, டீச்சர்ஸு, ஹெச்எம்மு, தங்கமணி பாட்டி, முரளி தாத்தா, கூடவே பார்த்தியவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து, இன்ஸ்பெக்டர் இங்கே பாருங்க, நாளைக்கு காலையில் நீங்கள் எல்லாரும் இங்கே வரணும். மறக்காமல் 8 மணிங்க இந்த ஸ்கூல் அசம்பிள் ஆயிருக்கணும். ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னா இத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது. உங்களோட கௌரவத்துக்காக தான் நான் சொல்கிறேன். 8 மணிங்கும்போது நீங்கள் யாராவது இங்கே வரல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்து ஸ்டேஷன் தான் கூட்டிகிட்டு போவோம். புரிஞ்சிச்சா? எல்லாரும் ஒருமிக்கமாக தலையாட்டுறாங்க. அழுது வடிஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய சத்யாவோட அம்மா அப்பா பார்த்தவர்
நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் என் கூட ஜிஹெச்சுக்கு வாங்க ஐயான்னு சொல்லிட்டு மறுபடியும் கையெடுத்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. காலையில் பிள்ளைய ஜிஹெச்சு கூட்டிகிட்டு போனது இன்னும் பின்னாடி போகாமல் இருக்கிறோமே அப்படிங்கிற வேதனை அவங்களுக்கு இருந்துச்சு. இடையில எவ்வளோ தூரம் சாப்பிட சொல்லியுமே பிள்ளைய பார்க்காம சாப்பிட மாட்டான்னு புடிவாதத்தில் இருந்துட்டாங்க. கூட்டிகிட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் அவரும் இங்கேயே உட்கார வச்சது தப்புதானோன்னு சொல்லிட்டு சிவத்துக்கு தோண ஆரம்பிக்கிறது. சரி வண்டியில் இருங்க, நான் உங்களை ஜிஹெச்சு கூட்டிகிட்டு போகிறேன். எல்லாருக்கும் காதலை விழுந்துச்சா, எல்லாரும் கிளம்புங்க. நைட்டு வாட்ச்மேன் மட்டும் இங்கே வந்திருப்பாரு, மறுபடியும் யார் வந்து தண்ணி அடிச்சுட்டு கூடாது, புரியுதா? கான்ஸ்டபிள் ரெண்டு பேர்த்த நாங்கள் இங்கே காவலுக்கு வச்சுட்டு போகிறோம். முரளி தாத்தா கூட இருப்பாரு, தண்ணி அடிக்க ஏதாவது வந்தீங்க முட்டி முட்டி தட்டிப்பிடுவேன் சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. முரளி தாத்தா போய் வழக்கமாக கேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேரில் உட்கார தங்கமணி பாட்டி பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. எல்லாருமே கிளம்பி ஒவ்வொருத்தராக போகவும் வண்டியில் ஜீப்பில் இன்ஸ்பெக்டர் கூட ஜிஹெச்சுக்கு போகிறதுக்காக சத்யாவோட அம்மா அப்பா ஏறுறாங்க. பார்த்தியவனுடைய நண்பர்களும் அங்கிருந்து கிளம்பியும் போகிறாங்க. பக்கத்தில் வந்த சப் இன்ஸ்பெக்டர், சார் எனக்கு ஒரு திரு மேலே சந்தேகமாக இருக்குது சார், அவனாக இருப்பானோன்னு தோணுது சார், எனக்கும் ஒரு சிலர் மேலே சந்தேகம் இருக்குது, அதுக்கான விடைகள் சீக்கிரமாக தெரியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையுமே இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக குற்றவாளி யாராக இருக்குன்னு என்னாலே கொஞ்சம் யூகிக்க முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானும் அப்படி தான் சார் நினைக்கிறேன். எதுக்கு இந்த மூணு பசங்க மேலே கண்ணு வச்சுக்கிறது நமக்கு நல்லதுன்னு தோணுது. ம், ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சொல்லி முடிக்கிற அதே நேரத்தில் உள்ளே குரு மட்டும் வரான். குரு உள்ளே வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும் சார். சொல்லுங்கள் என்ன விஷயம்? குரு அவன் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்பெக்டருக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏற்கனவே குற்றவாளி இவங்களா இருக்குமோன்னு யூகிச்சு வச்சவருக்கு குரு சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஆணி அடித்த மாதிரி நம்பிக்கையை ஏற்படுத்துது. நாளைக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு க்ளூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கான எல்லா வழிகளும் இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்துச்சு. சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் குரு சொல்கிற விஷயங்களை அப்படியே காதில் வாங்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக குற்றவாளி நெருங்கிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு மனசில் வந்துருச்சு. சின்ன பிள்ளை இப்படி பண்ணவங்கள சும்மா விடவே கூடாது அப்படிங்கிற வெறியும் அவருடைய மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. சொல்லி முடிச்சுட்டு குரு அங்கிருந்து கிளம்ப அந்த கேட்டை கிராஸ் பண்ண உடனே திரும்பி பார்த்த இன்ஸ்பெக்டர், ஃபாலோ பண்ணுங்க சொன்ன உடனே சப் இன்ஸ்பெக்டர் தலையெட்டிட்டு ஒரு சல்யூட்டை போட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டருமு ஜீப்பில் சத்யாவோட அம்மா அப்பாவை ஜிஹெச்சு கூட்டிகிட்டு போகிறாரு சத்யாவை காட்டுறதுக்காக. அடுத்த நாள் காலையிலிருந்து ஒரு மணி வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விசாரணைகள் முடியுது. விசாரணை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்டர் குரு சொன்ன க்ளூ வச்சுமே அங்க நடக்கிற விஷயங்களை வச்சுமே யார் காரணமா இருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. கூடவே டாக்டர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் கூட அவருக்கு ஏற்கனவே சந்தேகத்தை ஏற்படுத்த இருந்துச்சு. சப் இன்ஸ்பெக்டருக்கும் அதே சந்தேகங்கள் வந்ததுனால எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் முடிக்கிற அதே நேரத்தில் அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒருத்தர் வராரு. இன்ஸ்பெக்டர் பக்கமாக வந்து அவர் ஒரு சல்யூட்டை போட பக்கத்தில் போன இன்ஸ்பெக்டர் ஹெச்எம்ஐ கூப்பிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஹெச்எம், சார் சொல்லுங்கள் சார், உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா கீயும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? கீயா சார்? கொடுக்குறேன் சார். உள்ளே போனவங்க எல்லா கீயும் எடுத்து இன்ஸ்பெக்டர் கொடுக்க அவர் வந்திருக்கிறவட்டு கொடுக்குறாரு. அவர் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு கிளாஸையும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறமா வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்படியே ரெண்டு மூணு மணி வரைக்கும் அந்த ஸ்கூலில் எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு. பக்கத்தில் வந்த சித்ராதேவி, சார் ஏதாவது க்ளூ கிடச்சிருக்கா? மேலிடத்துலேருந்து கேட்குறாங்க, இன்றைக்கி ஏஓ ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க, அங்கே போய் பார்க்கணும். மேடம், உங்கள் ஏஓ ஆஃபீஸ்லேருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே சொல்லியாச்சு. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு அப்படின்னா ஸ்கூலை மட்டும் இல்லை கவர்மெண்ட்டே தப்பாக சொல்லுவாங்க. அது எங்களுக்கும் நல்லா தெரியும். கவலைப்படாதீங்க, நாளை காலையில் விடியும் பொழுது உங்கள் ஸ்கூலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். சார் அப்புறம் ஸ்கூலில் சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருந்துச்சு அப்படின்னா யாராக இருந்தாலும் தண்டனை கிடைக்கும் மேடம். இல்லை சார், ஏற்கனவே இந்த ஸ்கூலு நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த ஸ்கூலில் தப்பு பண்ணவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன் ஸ்கூலில் தப்பு பண்ணிட்டாங்க ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களை மாட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எதனால நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சார், வந்தலேருந்து நீங்கள் என்னையே சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறீங்க. நான் இந்த ஸ்கூலோட பேர் கெட்டு போயிருமே ஹெச்எம் சரியா இல்லையான்னு சொல்லுவாங்களுக்கு தான் நான் சொன்னேன். மேடம், நடக்கிற தப்புக்கு என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு தப்பு இவங்க மேலேதான் அவங்க மேலேதான் அடுத்தவங்க மேலே பழி தூக்கி போடுறவங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சொசைட்டி கை காட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை பக்கம் ஓடுறது? உங்களுக்கு சரின்னு தெரிஞ்சால் அந்த பக்கம் ஓடுங்க மேடம். உங்கள் மேலே தப்பில்லையில, நீங்கள் பயப்படுறீங்க. சரி சார், நீங்கள் விட்டால் என்னையை கொண்டு உள்ளே போட்டுருவீங்களாட்டு இருக்குது. உங்களுக்கு யார் மேலே சந்தேகமோ அவங்கள பாருங்கள் சார்,
சரி மேடம், இங்கே எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஃபர்தராக ஏதாவது வேணும் அப்படின்னா நாங்கள் வருவோம். ஆ சரிங்க சார். இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், ஜீப்பு வந்து நிற்கிது. கான்ஸ்டபிள் அங்கேருந்து ஓடியார அண்ணன் சொன்னவங்களை கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதான் ஆ சரிங்க தம்பி, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். கான்ஸ்டபிள் சுந்தரம் இன்னும் ரெண்டு மூணு கான்ஸ்டபிளோட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போகிறாரு. இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் ஏற அதே இடத்துல நின்றுக்கக்கூடிய முரளி தாத்தா பக்கத்தில் வந்து நிற்கிறாரு சப் இன்ஸ்பெக்டர். தாத்தா கொஞ்சம் ஏறுங்க, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். தம்பி எதுக்குங்க தம்பி? வாங்க தாத்தா, எதுக்கு நம்ம அங்கே போய் பேசிக்கலாம். தம்பி நான் எந்த தப்புமே பண்ணலீங்க. தாத்தா கிட்ட சப் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்கத பார்த்த உடனே தங்கமணி பாட்டியும் அங்கே வந்துடுறாங்க, கூடவே ஹெச்எம் முடியாடுறாங்க. என்னாச்சுங்க சார்? ஒன்றுமில்லை, நாங்கள் முரளி தாத்தா கிட்ட சும்மா ரெண்டு மூணு கேள்வி கேட்கணும், ஸ்கூலை பற்றி தான், வேற எதுவும் கிடையாது. சார் அவங்க ரொம்ப வயசானவங்க. பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளை காலையில் நீங்கள் ஸ்கூலை ஓப்பன் பண்ணும் பொழுது முரளி தாத்தா இங்கே வாட்ச்மேனாக இருப்பார். நீங்கள் அப்படிலாம் ஒன்று கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது சரியா? இல்லைங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? வேணா நீங்கள் அவர் கூட வரீங்களா? இல்லை இல்லை அப்படி சொல்லலீங்க, போங்க. மேடம் இது எங்களோட இன்வெஸ்டிகேஷன், இதில் நீங்கள் தலையிடக்கூடாது, நீங்கள் கிளம்புங்க. ஹெச்எம்மும் போயிடுறாங்க, தங்கமணி பாட்டியும் திரும்பி திரும்பி பாட்டே போகிறாங்க. முரளி தாத்தாவோட கண்கள் அப்படி ஒரு களங்கம். நான் ஒன்றும் பண்ணலகன்னு, வீட்டில் அப்பத்தான் தனியாக இருப்பாங்க. வந்துடலாம் வாங்க தாத்தா, சீக்கிரமாக விட்டுருவோம். நீங்கள் தப்பு பண்ணல அப்படிங்கும்போது எதுக்காக பயப்படணும்? ஏறுங்க ஏறுங்க, வண்டியில் ஏறுங்க. தாத்தா வண்டியில் ஏறி உட்கோற பின்னாடி சப் இன்ஸ்பெக்டர் இட ஜீப்பு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போகுது. போலீஸ் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் அவருக்கு ஒரே பதட்டமாக தான் இருக்குது. தம்பி நான் ஒன்றும் பண்ணலைங்க, வாங்க வாங்க உள்ளே வாங்க. ஜீப்லேருந்து இறங்கி ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் டேபிள் உட்கார வச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் தன்னோட சேரில் போய் உட்காந்து கான்ஸ்டபிள் ஒருத்தர் என்னமோ கொடுக்காது கையெழுத்துலாம் போடுறாரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாச்சு. இடையில தாத்தாவுக்கு ஒரு டீயும் கொடுத்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சேரில் வந்து முரளி தாத்தா உட்கார வைக்கிறாங்க. உட்காருங்க தம்பி. உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்க? முரளிங் தம்பி. உங்கள் வீட்டில் பசங்கள்லாம்? நானும் அவ பொண்டாட்டின்னு தான் இருக்கிறோம். புள்ள ஒரே ஒரு புள்ள, வெளியூர் கட்டி கொடுத்துட்டேங்க தம்பி. ஆ வேற யார் இருக்காங்க உங்கள் வீட்டில்? ஒருத்தரும் இல்லைங்க. அப்போ சரிங்க, நாங்கள் கேட்குறதுக்குள்ள கரெக்டாக பதில் சொல்லிடுங்க, உங்களை விட்டுடுறோம். அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சு? தம்பி அன்னைக்கு நைட் அந்த புள்ள செத்து போகிறனைக்கு தானே கேட்குறீங்க? ஆமாம், நான் வந்தேங்க தம்பி. அப்புறம் அந்த பயலுக 9 மணிக்கு வந்து, 9 மணி விடுங்க, அந்த 7 மணிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் தம்பி. அது எனக்கு ஒன்றும். தாத்தா யார் குற்றவாளி, யார் என்னென்ன பண்ணினாங்க, அந்த பிள்ளையோட கழுத்தில் ஏன் காயமாய் கிடக்குது, பூட்டையே உடைக்காம உள்ளே எப்படி புள்ள போச்சு, ஹெச்எம் ரூமில் இருக்கக்கூடிய சாவி ஆனால் பூட்டு மட்டும் திறந்துருக்குது, இதுக்கெல்லாம் எங்ககிட்ட பதில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு 5:30 அப்போ தான் கையில் டீ வாங்கி குடிச்சுட்டு வந்துருப்பீங்கள்ல, அதுலேருந்து சொல்லுங்கள். தம்பி அது வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள், எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மறைச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை. சம்மந்தப்பட்டவங்க யார், என்ன, ஏது, எதுக்காக இப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். உங்கள் வாயிலிருந்து ஒரு உண்மையை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்ப்போம். சொல்லுங்கள் தாத்தா சொல்லுங்கள். இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு வந்து தாத்தா பக்கத்தில் நிற்க பக்கத்தில் சேர் இழுத்து போட்டு உட்காராரு இன்ஸ்பெக்டர். பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய கான்ஸ்டபிள், இங்கே பாருங்க ஐயா, இன்ஸ்பெக்டர் பொறுமையாக பேசும்போதே பதிலை சொல்லிடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சப் இன்ஸ்பெக்டர் கூட பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஐயா இவ்வளோ நேரம் கேட்குறோமில்ல, சொல்லுங்கள், 5:30 என்ன நடந்துச்சு? தம்பி ஒரு 6 மணி வாக்கில் அந்த புள்ள ஸ்கூலுக்கு வந்துச்சு தம்பி. ம் சரி. வந்த புள்ள கேட்டில் உட்காந்துட்டு இருக்கிற எங்கிட்ட வந்து, ஆ தாத்தா டீச்சர்லாம் கிளம்பிட்டாங்களா? இப்போ தான் தை கிளம்புனாங்க, என்ன வேணும்? ஐயோ செல்வி டீச்சர் எப்போவுமே லேட்டாக தான் போவாங்க, அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே போயிட்டாங்களா? இன்னும் 2 நிமிஷம் தாங்க என்ன ஆகுது. ஹெச்எம் செல்வி டீச்சர் இப்போ தான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனாங்க, மாசமாகவே இருக்கிறாங்களா, அதனால ஹெச்எம் இருந்து கூட்டிகிட்டு போனாங்க. எதை பற்றி கண்ணு? ஒன்றுமில்ல தாத்தா, அடுத்த மாதம் திருக்குறள் போட்டி வருது, அதில் என்னென்ன அதிகாரங்கள் படிக்கிறதுன்னு கேட்டிருந்தேன், இன்னைக்கு சாயங்காலம் லிஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதை நான் வாங்காமல் போயிட்டேன் தாத்தா. இன்னைக்கு கொடுத்தா தானே நல்லா மனப்பாடம் பண்ண முடியும், இன்னைக்கு வீட்டு படம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் டீச்சர் போகிறதுக்குள்ளே வந்துடலான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் போயிட்டாங்களா? ஆமாங்கண்ணு போயிட்டாங்க, சொல்லிட்டு அந்த புள்ள அங்கேருந்து போயிடுச்சப்பு. அப்புறம் அவ்வளோதான் அப்பு. அதுக்கப்புறம் 9 மணிக்கு மறுபடியும் நீங்கள் போய் சொல்கிறீங்க, இது வரைக்கும் உண்மை. அந்த 6 மணிக்கு அந்த புள்ள அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த 9 மணிக்குள்ள இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, சொல்லுங்களேன் என்னென்னு. அப்படி ஒன்றும் நடக்கலையே அப்பு. இல்லைங்க ஐயா, இன்னொருத்தீங்க வந்திருக்காங்க, யோசிச்சு பாருங்கள். தாத்தா சட்டுன்னு கீழே குமிஞ்சவர் உடனே நிமிந்து
என்னோட தங்கச்சி பேரை வந்தேன். அதை சொல்லுங்க, உங்கள் தங்கச்சி பேரனோட பேர் என்ன? சதீசப்பு. அதாவது எனக்கு புள்ள பிள்ளைக்கு ஒரே ஒரு உள்ள, அதையும் நாங்கள் கட்டி கொடுத்துட்டு சின்ன வயசுலயே. அப்புறம் தங்கச்சிக்கு புள்ள, அதுக்கு ஒரே ஒரு பையன், அவன் பேர் தான் சதீசு. தங்கச்சி வீட்டில் எல்லாரும் செத்து போயிட்டாங்க, போறக்கு வரக்கு இடம் கிடையாது. என்ன விசேஷமாக இருந்தாலுமே தங்கச்சி உள்ள எம்பட வீட்டுக்கு தான் வருவா. நான் மருமகளாக இருந்தாலும் பெத்த மக மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என் பிள்ளை அவளும் கூட பிறந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அவள் ரெண்டு ஊர் தள்ளி இருக்கிற நினப்பு வந்த அப்பெல்லாம் வந்து என்னையே சம்சாரத்தையும் பார்த்துட்டு போவேன். அப்போ தான் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டு போகிறக்காக அன்றைக்கி வந்தேன். வந்தவன் என்கிட்ட வந்து அப்போ தான் பார்க்க போனேன், அவங்க பார்த்துட்டேன், உன்னை பாட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னேன். அவ்வளோதான் நடந்துச்சு, வேறு அவன் எதுவுமே கேட்கவே இல்லை, பண்ணவே இல்லையா. வந்தேன், கேட்டேன், எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டேன். நான் தண்ணி குடிக்கிறதுக்காக போனேன், ஸ்கூல் பைப்பில் தண்ணி ஹெச்எம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, களவாணி பையெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போகிற அப்படின்னு. அதனால் கொஞ்சம் எட்ட தள்ளி இருக்கக்கூடிய தண்ணியை போய் பிடிச்சிட்டு வந்தேன். எட்ட தள்ளி இருக்கு அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர் வரும், நடந்து போய் அந்த பெரிய பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டிலை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தேன். குடிச்சிட்டேன், குடிச்சிட்டு போயிட்டானே. நீங்கள் போயிட்டு வரக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அவன் வரும்போது ஒரு 7 மணி இருக்கு. அப்புறம் போறவன் நான் போய் பிடிச்சிட்டு வந்து கொடுக்க 7:30 7:30 அங்கிருந்து கிளம்பிட்டானே. வேற எந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? இந்த பிள்ளை செத்து போனதில் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சாமி. அந்த பிள்ளை கழுத்தில் விட்டுருந்த செயின் எங்கள் தாத்தா? செயினா? எனக்கு ஒன்றும் தெரியாதே. அப்புறம் எப்படி அந்த செயின் அப்பத்தா கைக்கு போயிருக்குது? அப்பத்தா கைக்கா? இல்லையே, எனக்கு ஒன்றும் தெரியாதே, செயின் போட்டுருந்துச்சு அந்த புள்ளை. உண்மை சொல்லுங்க, அந்த பிள்ளை கழுத்தில் இருக்கக்கூடிய செயின் உங்கள் வீட்டில் உங்கள் சம்சாரத்துக்கிட்ட இருந்துச்சு. இதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பிள்ளையை கொன்னது வேற யாரும் கிடையாது, உங்கள் தங்கச்சி பேர சதீஷ் தான். என்ன சொல்கிறப்பா, அவள் அப்படிலாம் பண்ண மாட்டானே. அவன் தான் பண்ணியிருக்கான். அவன் அந்த பிள்ளை கழுத்துலேருந்து எடுத்த செயினை உங்கள் கிட்ட கொடுத்துருக்கான், நீங்கள் அதை கொண்டு போய் அப்பத்தா கிட்ட கொடுத்துருக்கீங்க. உண்மை என்னன்னு சொல்லிடுங்க. சாமி சத்தியமா, அவன் அப்படி எதுவுமே என் கையில கொடுக்கல. அப்பு கொடுத்துருந்தா நான் அன்னைக்கே உங்க கையில கொடுத்துருப்பேன்ல, தப்பு பண்ண நான் உங்க கூட சுத்திட்டு இருப்பேனா? அப்போ எப்படி அப்பதான் கைக்கு போச்சு? அது அவளைதான் கேட்கணும், அறிவு கெட்டவளை கேட்டாதான் நமக்கு என்ன பதிலும் தெரியும். நீங்க பொறுங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அப்புறமா கேட்டுக்குவோம். செயின் அவங்க கையில இருந்து நாங்க வாங்கிட்டோம் தாத்தா. நாங்கள் ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நாங்கள் ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹெச்எம், செல்வி மிஸ்ஸு, நீங்கள், தங்கமணி பாட்டி, அப்புறம் இறந்து போன பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்க, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு சொல்லிட்டு முக்கியமாக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ரகசியமாக நாங்கள் எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் உங்கள் சம்சாரத்துக்கிட்ட இந்த செயின் இருக்க நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கான்ஸ்டபிள் ஒருத்தரும் அப்படியில் போய் பேசினார். செயினை உங்ககிட்ட கொடுத்தவங்க தான் செயினை கேட்டாங்க கொடுங்கன்னு கேட்டதுக்கு முதல்ல தரல, அதுக்கப்புறம் மறுபடியும் செயினை கேட்டாங்கன்னு சொன்னதுக்கு எங்கள் வீட்டுக்கார தான் கொடுத்தாரு, அவர் வந்தாரா நான் கேட்டுட்டு தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எவ்வளோ தூரம் கேட்டும் அவங்க தரவே இல்லை. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஸ்கூலில் இருந்ததுனால உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. ஐயோ, அப்படியா சொன்னா? நான் எந்த செயினும் கொடுக்கவே இல்லையே, அப்புறம் இப்படி பாட்டி நீங்கள் தான் செயினை கொடுத்தீங்கன்னு சொல்லியிருக்க முடியும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த பையன் சதீஷை கேட்டாக்கே தெரியுமோ? சதீஷை கேட்கலாம், இங்கே தான் இருக்கா. என்ன சொல்கிறீங்க? உள்ள விசாரணை நடந்துட்டுருக்கு சதீஷ்கிட்டையும் அவனோட தோஸ்துக்கிட்டையுமே. விசாரணை முடிஞ்சதுக்கப்புறமா அவனை எல்லாமே கேட்டுக்கலாம். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதே. சுந்தரமண்ண, கான்ஸ்டபிள் சுந்தரமண்ண நிற்க, நீங்கள் வீட்டுக்கு போய் அழுங்காப்பில் ஜீப்பில் பாட்டியை கூட்டிட்டு வாங்க. பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய தாத்தா, அப்பு அவள் பயந்துக்குவா. எப்படி செயினை மறைச்சி வச்சு உங்களை காப்பாற்றும் போது மட்டும் பயப்பட மாட்டாங்களோ? கோவப்பட்டு சப் இன்ஸ்பெக்டரை பார்த்த சிவம், இங்கே பாருங்க, அமைதியாக இருங்க, அவர் அப்படி ஒன்று பொய் சொல்கிற மாதிரி தெரில, பாட்டி ஏதோ குளறுபடி பண்ணியிருக்கலாம், நாம் ஏதாவது ஒரு பாயிண்டில் மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாட்டி வரட்டு பேசிக்கலாம். சரிங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, அந்த கிளவி இங்கே வந்தால் மானங்கிடோன்னா மானங்கிட்டுட்டு நமக்கு என்ன? பொய்கார கிளவி, வீட்டில் ஆம்பளை பொய் சொல்லுவாங்க, பொம்பளை கரெக்டாக இருப்பாங்கன்னு இருக்குது, இங்கே கிளவி பொய் சொல்லியிருக்கிறாரு. தாத்தா தனக்கு தானே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ஜீப்பை எடுத்துக்கிட்டு கான்ஸ்டபிள் சுந்தரம் பாட்டியை கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. உள்ளே இருந்து சதீஷும் அவனோட ஃப்ரெண்டு கிஷோரும் வெளியில் வராங்க. கிஷோரு 10வது படிக்கிற பையன், இந்த சதீஷ் 12வது படிக்கிற பையன். ரெண்டு பேரும் நல்லா மூஞ்சியில் அடி வாங்கிட்டு வெளியில் வந்திருக்காங்க. அடிகள் கொஞ்சம் கம்மி தான், ஸ்கூல் படிக்கிற பசங்களை அடிக்கக்கூடாதுங்கிற கண்டிஷன். ஆனால் அவனுக்கு பேசின பொய்க்கும் பேசின திமிருக்கும் அறவிலாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தானுங்க. வெளியில் வந்த உடனே தாத்தா எந்திரிச்சு, ஏல சதீஷ் என்னல இதெல்லாம்? சதீஷ் கோபமாக இருக்க சதீஷோட கண்ணத்தை தொட்ட உடனே தாத்தாவோட கையை உதறி விடுறான்.
பக்கத்தில் வந்த இன்ஸ்பெக்டர், இவ்வளோ நேரம் நீ வாங்கின ரெண்டு மூணு அறையெல்லாம் விஷயம் கிடையாது, ஏதாவது பண்ணுன சார். நான் தான் ஒத்துக்கிட்டல சார். அப்புறம் என்ன? ஆ, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. தாத்தாவுக்கு என்ன பண்ணின்னு சொல்லி சொல்லு. அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது சார். கான்ஸ்டபிள் உள்ளேருந்து ஒரு கான்ஸ்டபிள் எட்டி பார்க்க, இவனோட உள்ளே கொண்டே கட்டி போடுங்க, தாத்தாக்கு நான் எல்லாம் விளக்கமாக சொல்லிக்கிறேன். மறுபடியும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தாத்தா கிட்டே இவனே உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வந்தாலுமே அவன் பண்ண திமிருக்கு மறுபடியும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சார், எனக்கு ஒன்றும் புரியல. ஒரே பையன், அப்பன் இல்லாத பையன், பத்தாவது குறைக்கு அம்மா வீட்லேயும் ஒருத்தருமே இல்லைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்திட்டாங்க. நானும் நல்லா செல்லம் கொடுத்தேன், என்ன நினச்சி எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் பதில் சொல்லுங்கள். செயினுக்கான விளக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியணும். அது வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து போக முடியாது. எல்லாமே நான் விளக்கம் சொல்லிடுறமப்பு. இவன் ஏன் பிடிச்சிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதே நேரத்தில் கிஷோரோட அம்மா அப்பாவும் ஒடியாந்துடுறாங்க. கிஷோரோட அம்மா அப்பா கூட ஹெச்எம்மும் வந்திருக்கிறாங்க. ஹெச்எம் உள்ளே வந்தோன்னே, சார் அந்த கிஷோர் ஒன்றுமே இல்லை, புள்ளப்பூச்சி பையன், அவனை ஏன் பிடிச்சி வச்சிட்ருக்குறீங்க? ஓ, புள்ளப்பூச்சி பையன் நீங்களே சொல்லிக்கலாம் அப்படிதானே? இல்லைங்க சார், ஆனால் அவன் பக்கத்தில் வந்த கிஷோரோட அம்மா, சார் உங்களை கையெழுத்து கும்பிட்றேன், என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். இதோ அந்த சதீஷ் கூட சேர வேண்டாம் சேர வேண்டாம் நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன், அதையும் கேட்கல. இந்த வாட்ச்மேன் கிழவனோட பேர்னால்தான் எல்லாமே வந்துச்சு. உங்கள் பையன் ஒன்றுமே பண்ணல அப்படித்தானே? இல்லைங்க சார், அவன் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தா கூட பயந்துக்குவான். அவன் எப்படி? ஆ, இதையே சொல்லி சொல்லி எப்படியே காலத்தை ஓட்டுங்க. நடந்த விஷயம் என்னன்னு கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. சொல்லுங்க சார், என்ன நடந்துச்சு? இந்த பையன் சதீஷ் அந்த பொண்ணு சத்யாவை ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணுகிட்ட தகாத வார்த்தைகளில் பேசவும் தகாத சொல்ல சொல்லவும் மிரட்டிக்கிட்டு இருந்திருக்கான். இவன் அந்த பொண்ணுகிட்ட மட்டும் கிடையாது, ஊர்ல நாலஞ்சு பொண்ணுகிட்ட இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு உங்க பையன் கிஷோருமே உடந்த. எல்லாருமே அந்த பையனை பார்த்து நீ கோலை சும்மா இருக்கிற அப்படின்னு மிரட்ட மிரட்ட அவனுக்குள்ள இந்த மாதிரி பண்ணணுங்கிற எண்ணம் வந்து ஒரு நாள் தெரியாதனமா இந்த சதீஷ் கூட சேர்ந்துருக்கான். அதுல இருந்து அவனுமே ஜாயின் அடிச்சுக்கிட்டான். தன்னோட நேச்சுரலான கேரக்டர் பயப்படுறதான், எதுக்கு வெளியில காட்டணும்னு சொல்லிட்டு அதை மூடி மறைச்சிட்டு இருந்திருக்கான். அன்னைக்குன்னு பார்த்து சதீஷும் கிஷோரும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய டீ கடையில் நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. பத்தாவது படிக்கிற பையனும் பன்னெண்டாவது படிக்கிற பையனும் பேசினா என்ன பேசிட்டு போறாங்க? படிப்பு பத்தானே பேசுவாங்க நீங்களா நினைப்பீங்க? கிடையாது. எப்படி திருட்டுத்தனம் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு இந்த சதீஷ் தான் அறிவாளித்தனமா நிறைய ஐடியா கொடுக்கறது. அதை கேட்டுட்டு இந்த பையனும் கத்துக்கிறது. இந்த கிஷோர் அவன் இருக்கக்கூடிய திருட்டுத்தனத்தை எப்படி கத்துக்கலாங்கிறதுலேயேதான் குறியா இருந்திருக்கிறான். அன்னைக்கு கரெக்டா இந்த பிள்ளை வீட்டுக்கு போனது, திரும்பி 6 மணிக்கு ஸ்கூலுக்கு வர்றத ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. எப்படியாவது இந்த பிள்ளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து வரக்கூடிய இடத்துல ஒரு காட்டு வழியில் நின்றுட்டு இருந்திருக்கிறானுங்க. அங்க ஆட்கள் நடமாட்டம் அதிகமா கிடையாது, ஸ்கூலை தான் ஒதுக்குப்புறமா கட்டி வச்சிருக்கிறாங்களே. மற்றதுக்கெல்லாம் இடம் கிடைக்கும், ஸ்கூலுக்கு இடம் கிடைக்காது இல்லையா? வந்த பிள்ளை ஹெச்எம்ஐ காணான்னு சொல்லிட்டு திரும்பி மறுபடியும் வந்திருக்குது. இவனுங்க அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது கரெக்டாக 6:30 இருந்திருக்கு. அந்த இடத்துல இந்த பிள்ளையை பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா சண்டை கட்டியிருக்கானுங்க. சத்தியாவும் அவனுக்கு ரெண்டு பேர்த்துக்கிட்ட எவ்வளவோ போராடி பார்த்துருக்கான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் விடுற மாதிரி இல்லை. டேய் கிஷோரு, பாத்தியாடா 8வ படிக்கிறாளாமா, ஆனா திமுரு மட்டும் இருக்குமாமா, என்ன ரெட்டச்சட்டை இப்படி போட்டிருக்க? சதீஷ் தகாத வார்த்தைகளை அந்த பிள்ளையை பேசியிருக்கிறான். 8வது படிக்கிற ஒரு பொண்ணு 12வ படிக்கிற ஒரு பையன்கிட்ட இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அதுவும் கிஷோர், பாக்குற எல்லாரும் புள்ளப்பூச்சின்னு சொல்ற கிஷோர் இன்னும் எச்சா பேசியிருக்கான். கோவப்பட்ட இந்த பிள்ளை அந்த ரெண்டு பசங்களையுமே அடிச்சிட்டான். அதை தாங்க முடியாதவனுங்க அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்துருக்கானுங்க. கைக்கு எதுவுமே கிடைக்கல. கிஷோர் அந்த பிள்ளையோட கையை பிடிச்சிக்க இந்த சந்தோஷம் அந்த பிள்ளையோட மண்டையில அடிச்சிருக்கான். வலி பொறுக்க முடியாதவ கத்த ஆரம்பிச்சிருக்கா. அப்ப வாயை பொத்தி இருக்கிறானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அவளோட கையை கடிச்சு வச்சிட்டா சத்யா. சதீஷோட கையை கடிச்சு வச்ச அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஆத்திரம் பொறுக்க முடியல. இதனால அங்க சுத்தி முத்தி பார்க்க ஓரமா கிடந்த ஒரு பாட்டில், அதாவது யாரோ சாராயம் நடிச்சுட்டு அங்க போட்டிருந்த பாட்டில எடுத்து அங்க இருக்கிற ஒரு மரத்துல உடைச்சு அதை அந்த பிள்ளையோட வயித்துல இறக்கிருக்கான். அந்த பிள்ளை அப்பவே செத்து போச்சு. ஆத்திரத்துல அந்த புள்ள கையை கடிச்சு வச்ச அந்த வெறியில என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் அப்படி குத்துன உடனே அங்கிருந்து ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய அதிர்ச்சி. முதல்ல அந்த பிள்ளைய அங்கேயே போட்டு போயிட்டாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் சதீஷ்க்கு தோணிருக்குது, யாராவது பார்த்து கண்டுபிடிச்சு பாட்டில் இருக்கக்கூடிய கைரேகையை எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவன் மாட்டிடுவான்னு முடிவு பண்ணிட்டான். திருட்டுத்தனம் பண்றவன் தானே, அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியும். இந்த கால பசங்களுக்கு நாம் ஏதாவது புதுசாக சொல்லி கொடுக்க முடியுமா? ஸ்கூல் தானே படிக்குதுங்க, 10வது 12வது அப்படின்னு யாரையும் நம்ம சாதாரணமாக நினச்சிட முடியதில்ல. இப்பெல்லாம் பிறந்த உடனே செல்ஃபோனை கையில் எடுத்து பார்க்குற உலகம். இந்த பசங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. திரும்பவும் வீட்டுக்கு போகிற வழியிலே கிஷோரை பிடிச்சிட்டு சதீஷ் இங்கே வந்திருக்கான். கிஷோர் நான் வரமாட்டேன்னு கெஞ்சிருக்கிறான். ஆனால் இப்போ நீ வரலினா அந்த பிள்ளை கொண்டது நீ தான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி நான் சரண் அடைஞ்சிருவேன்னு மிரட்டியிருக்கான். அதே மாதிரி அவங்க வர அந்த பிள்ளையோட வயிற்றில் இருக்கக்கூடிய
அந்த பாட்டிலை எடுத்து அதே இடத்துல மண் தோண்டி சுக்கு நூறாக உடச்சி புதைச்சிருக்கிறானுங்க. கைரேக தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு சரியாக புரியல. கொஞ்ச நேரம் அப்படி இப்படி நலஞ்சதுக்கு அப்புறமா தான் ஸ்கூலை தாண்டி ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல கொண்டு எப்படியாவது போட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிணத்துல கொண்டு போடுறதுக்கு ஸ்கூலை தாண்டி தான் போகணும். இந்த பிள்ளைய ரெண்டு பேருமே அங்கிருந்து அழகா தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது தான் அந்த பிள்ளையோட வயதில் இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாம் ஒழுகி பின்னாடி டாப்ஸ் வரைக்கும் வந்திருக்குது. தூக்கிட்டு போனவனுங்க ஸ்கூலோடய நிறுத்திட்டானுங்க. தாத்தா முன்னாடி உட்காந்துட்டு இருந்திருக்கிறாரு. மணி பார்க்கும் பொழுது மணி கரெக்டாக 6:55 இருந்திருக்குது. தாத்தாவை எப்படியாவது இங்கேருந்து தாட்டி விட்டோம்னா கிணத்தை தாண்டி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணவன் அங்கே போய் தாத்தா கிட்ட ஏதேதோ பேசியிருக்கிறான். தாத்தாவும் அங்கேருந்து போகிற மாதிரி தெரியல. தாத்தாவோட வாட்டர் பாட்டிலில் தண்ணி எம்டியாக இருக்கிறத பார்த்தவன் தாத்தா தண்ணி வேணும்னு கேட்டிருக்கான். தாத்தா எப்படியாவது ஸ்கூலுக்கு பின்னாடி போய் பிடிச்சிட்டு வருவார்னு நினச்ச அந்த நேரத்தில் தான் அவர் கரெக்டாக எந்த இடத்துல கொண்டு அவனுங்க அந்த பணத்தை போகலான்னு நினச்சானுங்களோ அந்த இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுவானுங்க, எப்படியாவது இந்த பொண்ணோட பணத்தை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். தாத்தா போன உடனே பிணத்தை பிடிச்சிக்கிட்டு அங்கே ஓரமாக ஒழிஞ்சிருக்கக்கூடிய கிஷோர்கிட்ட சைகை காட்ட அவனும் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வரான். கேட்டு காமௌண்ட்டை முதல்ல சதீஷ் தாண்ட அவன் தாண்டின 6 நிமிஷம் இவனும் அந்த பிணத்தை எப்படியோ சிரமப்பட்டு அங்கேயும் இங்கேயும் உருட்டி கீழே போட்டானுங்க. அதை எப்படியோ கேட்டுக்கு அந்த பக்கமாக தூக்கி போட்டு அங்கிருந்து ரெண்டு பேர் குதிச்சு வேகமாக போயிருக்கிறானுங்க. இப்போதான் பிளான் பண்ணியிருக்கானுங்க. ஸ்கூலில் பாத்ரூமில் போட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லை ஸ்கூல் பாத்ரூமில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம். ஏன்னா பாத்ரூம் திறந்தா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது, பூட்டிருக்கக்கூடிய ஒரு ரூமுக்குள்ளே அலுங்காப்பில் கொண்டு போய் எந்த தடையுமே இல்லாமல் போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தப்பு இவனுக்கு மேலே வராது. ஸ்கூல் இருக்கிற யாரோ தான் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் பூட்டுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்துருப்பா. அப்போது இவனுக்கு மேலே தப்பு வராது நினச்சிருக்கானுங்க. இவனுக்கு ஃபாரன்சிங் பற்றில தெரியலையாட்டிருக்குது. அதனால தான் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டானுங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் எல்லாமே தெரிஞ்சிடும்னு தெரிஞ்சுக்காதவனுங்க அங்கிருந்து அந்த பொண்ணு படிக்கிற கிளாஸ்க்கே தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு தூக்கிட்டு போய் கீழே ரத்தம் ஒரு சொட்டு கூட சிந்தாமல் பாதுகாப்பாக உள்ளே கொண்டு போயிருக்காங்க. எப்படி உள்ளே கொண்டு போனாங்க, கிரிமினல் புத்தி இருக்கக்கூடிய சதீஷோட மைண்ட் தான். சதீஷ்க்கு இது மட்டும் பழக்கம் கிடையாது. நைஸாக திருடுறது, நைஸாக பூட்டத்தை ஓப்பன் பண்ணுறது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறான். தான் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு இரும்பு கம்பி மூலமாக அந்த பூட்டை அலுங்காப்பில் திறந்திருக்கான். நேற்று நாங்கள் இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறவரை வர வச்சு பூட்டுகளில் எப்படி திறந்துருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஹெச்எம் ரூம்லேருந்து எடுக்கப்பட்ட சாவியில் மற்ற எல்லா கிளாஸ் ரூமுமே திறக்கப்பட்டுச்சு. ஆனால் 8வது வகுப்பில் போடப்பட்டிருந்த பூட்டு மட்டும் சரியாக திறக்கலை. அது செக் பண்ணி பார்த்தவர் யாரோ இரும்பு கம்பியால் நல்லா நெம்பி நெம்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் இரும்பு கம்பியாலேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடி சொன்னார். இது எங்களுக்கு ஒரு பெரிய பாயிண்டாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த பூட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே அந்த பிள்ளையை கொண்டு அந்த கபோர்டில் வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா தடையத்தையுமே அழிச்சிருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்ததுனால அந்த பிள்ளையோட உடம்புலேருந்து சொட்டின ரத்தம் அங்கே மட்டும்தான் இருந்திருக்கு. மீதி எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய தடயங்களையும் அடைச்சிட்டாங்க. கைரேகையிலிருந்து எல்லாமே பூட்டை முதற்கொண்டு தொடச்சி வச்சுட்டு அங்கே விழுந்த அந்த பிள்ளையோட மண், அந்த மண்ணிலேருந்து சொட்டின ரத்தம் எல்லாத்தையும் அந்த வராண்டாவில் கூட்டி விட்டுட்டு அவனுங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டாங்க. போகிற வழியில் எங்கேயாவது ரத்தம் சொட்டியிருக்கான்னு பார்த்து அந்த பக்கமும் மண்ணை மூடிட்டு போயிருக்காங்க. இவ்வளோ பண்ணவனுங்க கேட்டை எகிரி குதிக்கும் பொழுது அந்த கேட்டுக்கு கீழே அந்த பிள்ளையோட ரத்தம் அந்த கேட் மேலே தெரிச்சதை சரியாக பார்க்கல போல. சுற்றி முற்றி நாங்கள் எல்லாம் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு அந்த பொண்ணோட ரத்தம் கிடச்சிச்சு. அப்போ யாரோ கேட் வழியாக கொண்டிருக்காங்கன்னு முடிவு பண்ணோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், உள்ளே கொண்டே அந்த பொண்ணை அந்த இடத்துல வச்சவனுங்க கழுத்தில் அந்த பொண்ணோட நகை இருக்கிறத பார்த்துருக்காங்க. ஏற்கனவே அந்த காட்டுக்குள்ளே அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக அவனுங்க துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. அதில் தான் உச்சக்கட்டமாக சண்டை போயிருந்துருக்குது. அப்போவே கழுத்தில் இருக்கிற செயினை 2-3 வாட்டி அந்த பொண்ணோட கழுத்தை அறுக்க இவனுக்கு கடைசியாக வரும் பொழுது அந்த செயின் அத்துட்டு வந்துட்டானுங்க. அத்தது கிஷோர் இல்லை, சதீஷ். வெளியில் வந்தவன் கரெக்டாக எகிரி குதிச்சு நிற்க இந்த பையன் கிஷோர் மட்டும் ஸ்கூலுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். கரெக்டாக தாத்தா வந்துட்டாரு. தாத்தா வந்த உடனே இவன் சதீஷ் மட்டும் காம்பவுண்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்க கிஷோர் ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கிறான். என்ன தாத்தா எங்கே போயிட்டேன், தண்ணி கேட்டேன் பின்னாடி போய் பிடிச்சிட்டு வருவீன்னு பார்த்தா இந்த தண்ணி பிடிச்சிட்டு வந்துருக்குற, நான் என்ன பண்ணிட்டுப்பா, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் தான் தண்ணி கிடைக்கும், டீச்சர் அம்மா எப்போவுமே பைப் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, களவாணி பயல்கள்லாம் வந்து குடங்குடமாக தண்ணி பிடிச்சிட்டு போயிடுறானுங்க அப்படின்னு. சரி தாத்தா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன், பார்த்து போப்பா, இருட்டாக இருக்குது, எங்கேயாவது இதுக்கு மேலே பஸ்ஸு கிடைக்கலன்னா வீட்டுக்கு வந்துடுறப்பு, அம்மாளுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பணத்தை கொடுத்துரு, அவர் சொல்ல சொல்ல அதை கேட்காம வந்திருக்கான். ஆனால் உள்ளதா கிஷோர் இருக்கானே, தாத்தாவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது, அந்த ஓரமாக போன சதீஷ் யோசிக்க ஆரம்பிக்கிறான். தாத்தா ஒரு நிமிஷம் இங்கே வாயேன், அவன் கொஞ்சம் தூரம் போய் அவர் கூப்பிட தாத்தாவும் பேரண்டிக்கு என்னமோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போயிருக்காரு.
என்னதாமி என்னாச்சு? ஒண்ணுமில்ல, இங்கவா உன்ட்டு ஒண்ணு கேட்கணும். ஸ்கூல்ல இருந்து கொஞ்ச தூரம் அந்த தாத்தாவை அப்படியே நடக்க வச்சு கூட்டிட்டு போக, இவனும் அந்த சின்ன கேட்டை மெல்லமா தாண்டி ஸ்கூலுக்கு பின்பக்கமா வந்து நின்னுறான். தாத்தா கிட்ட ஏதோ கேட்கற மாதிரி கேட்டுட்டு, சரி போ, நான் இது அப்புறம் பாத்துக்கிறேன், நான் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வரேன். என்னமோ பிள்ளைக்கு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு யோசனை. படிக்கிற வயலுக்கு என்னதான் இப்படி இருக்கிறாங்களோ. புலம்னாரு மறுபடியும் வந்து சேர்ல உட்காந்துடுறாரு. ஆனா அவருக்கும் ஒரு யோசனை தான், என்னமோ ஒரு மாதிரி வருதே, இங்கெல்லாம் ஒரே புழுதியா கிடக்குதே, என்னவா இருக்கும், சரி காத்தா இருக்கும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பக்கமா பின்னாடி போனவன் சதீஷ் கூட ஏறிக்கிட்டு போயிடுறாங்க. வந்த வழியெல்லாம் எங்கேயாவது ரத்தம் சிந்தி இருக்குதா, எங்கேயாவது தடயம் இருக்குதான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் தேடி பார்த்துட்டு வீட்டுக்கு போனவனுங்க தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டி போட்டுட்டு அதையெல்லாம் எப்படி மறைக்க முடியுமோ மறைச்சிட்டு குளிச்சுட்டு அவனுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் நடந்த விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு சம்மந்தம் இல்லாமட்டி அவனுக்கு வாட்டுக்கு இருந்துகிட்டாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன க்ளூ மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பெருசா எப்படி தெரியுமா, தெரியும், மூணு பசங்க இருக்காங்கல்ல, பார்த்திபன், குரு, பிரசாந்த். அதுல அந்த குருங்கிற பையன் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னான். 7 மணிக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் அங்க இருக்கக்கூடிய தோட்டத்துல, அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்ததுமே, அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பேர் மட்டும் ஸ்கூலுக்கு வந்ததும், திரும்பி ரெண்டு பேரும் போனதையுமே அந்த பக்கமா ஏதோ ஒரு விஷயமா வந்தவ ரெண்டு மூணு வாட்டி பார்த்திருக்காங்க குரு. இதை எங்ககிட்ட சொல்லதான் எங்களுக்கு மெயினா ஸ்ட்ராங்கா இவனுங்க மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படியாவது இவனை வர வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அதை இதையும் பண்ணி நேற்று ஸ்கூலுக்கு வர வச்சு இவனுங்க நாங்க பிடிச்சிட்டோம். இந்த பையன் சதீஷ் வேற ஸ்கூல் தான், வேற பக்கம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனையும் நாங்க சப் இன்ஸ்பெக்டரை விட்டு வாட்ச் பண்ணி இங்க வர வச்சு அவனையும் பிடிச்சு உள்ள விட்டாச்சு. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, அந்த செயின் தாத்தாவோட கைக்கு எப்படி வந்துச்சு, அது பாட்டிக்கிட்டு எப்படி போச்சு? இந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா கிஷோரோட அம்மா அப்பாவுக்கு அப்படியே மூச்சு நின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணுமே தெரியாது இருந்த பையன் இப்படி பண்ணிருக்கானே அப்படின்னு. இதுக்கு மேல பையனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? கண்கள்ல கண்ணீரோட நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. தாத்தாவுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு அதிர்ச்சி தேவையா? தாத்தானால இதை தாங்கிக்கவே முடியல, என்னால நம்பவே முடியல, எம்பட பேர்னா இப்படி பண்ணுனா, சாமி செயின் எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லையே, இவ இப்படி பண்ணிருப்பான்னு நான் யோசிக்கவே இல்லையே. தாத்தாவும் அப்படியே அதே சேர்ல அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறாரு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஜீப்ல இருந்து இறங்கி பாட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. பாட்டி இறங்கி மேல ஏறி வர வர அதை பார்த்த தாத்தா, அறிவு கெட்டவளே, நான் எங்கடி உங்ககிட்ட நான் செயினை கொடுக்க சொன்னேன்? தாத்தாவை பார்த்த இன்ஸ்பெக்டர், அமைதியா இருங்க, அவங்க பக்கத்துல வரட்டும், அப்புறம் நான் பேசிக்கலாம். பாட்டி உள்ள வரவும் கையில அந்த சுருக்கு பையில இருந்து அந்த செயினை எடுக்கிறாங்க. எடுத்தவங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட கொண்டாந்து, அப்பு இதா இந்த தம்பி என்னமோ சொன்னாங்க, ஏதோ இதில் பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு. எங்கள் வீட்டில் அவர் கொடுக்க சொன்னார்னு சொல்லி தான் கொண்டாந்து என் பேரன் கொடுத்தா, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்பு, நான் கொடுக்குறதா தான் உங்கள்கிட்ட நேராக கொடுக்க மாட்டேன்னா, எனக்கு ஒன்றும் தெரியலீங்க. நேற்று காலையில் சதீஷ் வந்தவ அப்போ தான் தாத்தா கூட என் செயினை கொடுக்க சொல்லிச்சு இந்தான் சொல்லி கொடுத்தேன். நான் கூட தாத்தா அப்படி எங்கிட்ட தானே கொடுப்பாங்க, உங்கள்கிட்டயும் கொடுக்குறாங்கன்னு கேட்டேன். அதுக்கு நீ வேணால் தாத்தாவை கேட்டுக்க, அந்த செயினை தாத்தா உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், வச்சிரு, ரெண்டு நாள் கிளம்பிச்சு நானே வந்து வாங்கிக்கிறேன், தாத்தா என்னை கொண்டே மறுபடியும் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு ஒன்றும் புரியல, தாத்தா எங்கிட்ட எது கொடுக்க சொன்னார், எங்கிட்ட நேரடி சொல்லியிருப்பாரான்னு கேட்டேன். ஆமாம், அப்போ தான் தாத்தா தான் கொடுக்க சொன்னார், தாத்தா ரெண்டு நாள் கிளம்பிச்சு மறுபடியும் உங்கள்கிட்ட வாங்கி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேனுங்க, நீங்களுமே அன்னையிலேருந்து அந்த பிள்ளை செத்து போனதுனால ஸ்கூல்லேயே இருந்தீங்களா? நான் கேட்கவே இல்லைங்க, பள்ளிக்கூட விட்டு வருவீங்க வருவீங்கன்னு பார்த்தேன். என்ன கதை வீசிக்கிட்டு இருக்கிற, அவன் இப்படி சொன்னோனையுமே நீ எங்கிட்ட சொல்கிறது இல்லையா? நீங்கள் தான் பள்ளிக்கூடத்துலேயே இருந்தீங்களே. தாத்தா ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. இன்ஸ்பெக்டர் சிவம் பக்கத்தில் வந்து, நிஜமாக இப்படி தான் சொன்னானா, இந்த செயினை தாத்தா உங்ககிட்ட கொடுக்கலையா? அவங்க வீட்டுக்கே வரலையா அப்போ? அவங்க பள்ளிக்கூடத்துலேயே தான் அப்போ இருந்தாங்க, வீட்டுக்கு வரவே இல்லையே. யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா உள்ள போறாரு சிவம். சிவம் உள்ள போய் அவங்ககிட்ட ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டு அடி 4-5 விட்டதுக்கு அப்புறமா உண்மையை சொல்லிடுறான். வெளியில வந்தவரு, பாட்டி உங்க பேரை உங்களை நல்லா ஏமாத்திருக்கிறாரு. என்ன சொல்றீங்க? அது ஒன்றும் தாத்தா கொடுக்க சொன்னது கிடையாது, இவன் தான் அந்த பிள்ளைகளத்துலேருந்து செயினை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து இதை வச்சிருக்க சொல்லியிருக்கான். ரெண்டு நாள் கழிச்சு உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் அடகு வைக்கலான்னு இருப்பானாட்டு இருக்குது. போலீஸ் கேஸ்ல கொஞ்சம் அப்படியே அமைதியாட்டுன்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டானா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதெல்லாம் தாத்தா அவங்க எடுத்து தெளிவாக சொல்லுவார், அவங்க அம்மா வர சொல்லுங்க, ப்ராப்பராக அவன் நான் கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும். ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே. தாத்தா பாட்டியை பார்த்து, பொறு உன் பேரை மன்னதை அப்புறமா நான் சொல்லுறேன்,
இதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்ககிட்ட எல்லாம் எல்லா விதமான ரிப்போர்ட்டு வாங்கினதுக்கப்புறம் ரெண்டு பேரண்ட்ஸோட அலோடோட பசங்க ரெண்டு பேர்த்தையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துறதுக்கான ஏற்பாடுகளும் நடக்குது. பிள்ளையை இழந்தவங்க மட்டும் ரொம்ப ஏக்கமாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நேரத்தில் பசங்க எதையோ பார்த்து தப்பான விஷயங்களை கற்றுக்கிறாங்க. உலகம் இப்போ ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குது. முன்னாடி காலத்தில் எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் பரவுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இப்போது யார் தும்முனாலும் யார் இருமுனாலுமே கோடிக்கணக்கில் வைரஸை விட அதிகமாக மொபைல் மூலமாக பரவிட்டு இருக்குது. எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். சாப்பிடும்போது வரக்கூடிய கடுகையுமே மிளகையுமே அதில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையுமே எப்படி நாம் எடுத்து வச்சுட்டு அது உடலுக்கு நல்லதான்னு தெரிஞ்சாலுமே அதை எடுத்து வச்சுட்டு நமக்கு வேணுங்கிறத மட்டும் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் கெட்டதுகளை ஒதுக்கிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். பசங்களுக்கு இப்போ ஃபோன் அப்படிங்கிறதும் சோசியல் மீடியா அப்படிங்கிறதும் ரொம்ப சாதாரணமான விஷயம். 3 வயசுலேருந்து ஏன் பிறந்ததுலேருந்தே மொபைல் இல்லாமல் சாப்பிடாத குழந்தைங்க இப்போ அதை பார்த்து நிறையா கற்றுக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சோசியல் மீடியாவில் இப்போ எக்கச்சக்கமான விஷயங்கள் பரவிட்டு இருக்குது. இதில் நம்ம நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அன்னப்பறவை தண்ணியையும் பாலையும் கலந்து வச்சா ரெண்டையும் பிரித்து அதுக்கு வேணுங்கிறத மட்டும் குடிச்சுக்குமாமா, அதாவது பாலை மட்டும் குடிச்சிருமாமா. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை ஒதுக்கிடுங்க. அப்போ தான் வாழ்க்கை நம்ம எப்போ ஏற்றுக்கிட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இந்த பசங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, இவங்கெல்லாம் இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஆச்சரியப்படுறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு 90களிலேயோ ஆரம்பகால 200களிலேயோ இந்த மாதிரி கதைகளோ இந்த மாதிரி ஒரு விஷயமோ வந்துச்சு அப்படின்னா நாம் ஆச்சரியப்படலாம். ஏன்னா அப்போ அதிகமான சோசியல் மீடியாவோட யூசேஜ் கிடையாது. அதிகமாக யாருக்கிட்டேயுமே எந்த விதமான தகவல் பரவுறதுக்கும் கெட்ட விஷயமோ நல்ல விஷயமோ பரவறதுக்கு நியூஸ் சேனல் தவிர வருதும் கிடையாது. இப்போது எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. மொபைல் ஆகட்டும் டிவி ஆகட்டும் பசங்களாகட்டும் அதிகமாக எல்லாத்துலேயுமே கெட்டதும் தேவையில்லாத மட்டும்தான் பரவிட்டுருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணாலுமே பசங்க தங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். ஒரு உயிர் அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. மாணவர்கள் எல்லாருமே படிப்பு மட்டும் படிங்க, எதுவுமே இல்லை வாழ்க்கை இனிதான் தொடங்க போகிற அப்போ உன் கையில் நீ படித்த படிப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் நீ எப்படியாவது பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் படிப்பு ரொம்ப முக்கியம்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு. கெட்ட விஷயங்களை நோக்கி போகாமல் நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாமே இருக்குதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நாம் எடுத்துக்க முடியாது இல்லையா. 1 மாதம் கழிமிச்சு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராமில் இன்ஸ்பெக்டர் சிவம் இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்குறாரு. எப்போவுமே நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவங்களுக்கோட வாழ்க்கை நல்லதாகவே போகும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு அன்னைக்கு அந்த ப்ரோக்ராமில் இன்ஸ்பெக்டர் சிவம் புரிய வைக்கிறாரு. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்கறதுக்கு மறக்காமல் சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும். கதையை கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள். நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.